வா அஷத் அண்ண முகமது அன் அப்து வசூலுஹு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜில்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொர்களால் பாபர் மசூதி விஷயத்திலே நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒரு மாநாட்டை போல இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த உரைக்கு நான் செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு பதிவு செய்துவிட்டு தலைப்பிற்கு செல்ல விரும்புகிறேன் என்ன தகவல் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்காக சமுதாயம் சம்பந்தப்பட்ட முஸ்லீம்களுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு காவல்துறையினர் எழுத்துப்பூர்வமாக அனுமதியும் வழங்கிவிட்டார்கள் வழங்கிய பிறகு அந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செய்து வருகிற நேரத்தில் நேற்றைய தினம் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு தடை அனுமதி இல்லை என்று மறுத்து விடுகிறார்கள் அவர்கள் மறுத்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒரு அமைப்பு தான் காரணம் இவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துகிற நேரத்திலையும் பேர்ணாம்பட்டில் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அனுமதி கொடுத்து விட்டு பிறகு மறுத்தார்கள் யார் காரணம் இவர்கள்தான் காரணம் இவர்கள்ட்ட நான் சொல்வது யார் என்று உங்களுக்கு புரியும் அதே போல் தொண்டியிலே நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தார்கள் எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாள் அனுமதி இல்லை என்று விட்டார்கள் பிறகு நம்ம அதிகாரிகளை சந்தித்து நிலைமையை விளக்கி கஷ்டப்பட்டு மறுபடியும் அனுமதி வாங்கி நடத்தினோம் அதே மாதிரி காரைக்காலிலே நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்துவிட்டு பிறகு இல்லை என்று சொன்னார்கள் கொடுத்த பிறகு போய் இல்லை என்று சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் போய் மீட் மீட்டிங் நடந்தால் கூட்டம் நடந்தால் ரத்தாறுவோடும் எங்கள் மக்கள் நாங்கள் கலாட்டா செய்வோம் என்று இப்படி சொல்லி ஒவ்வொரு ஊர்லையும் இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணியவர்கள் தான் இதில் இடைஞ்சல் பண்ணினார்கள் ஆனால் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட விஷயத்தை விலைக்கு சொன்ன பிறகு புரிந்து கொண்டு இன்றைக்கி நண்பகலில் தான் அனுமதியை கொடுத்தார்கள் மறுபடியும் மறுக்கப்பட்ட அனுமதியை ம பகலில் ஒரு மணி வாக்கில் தான் இந்த அனுமதி வாங்கி இந்த வேலையெல்லாம் செய்திருக்கிறோம் அப்போ இவ்வளவு பெரிய இடைஞ்சல்களை யார் செய்கிறா இது பாபர் மசூதி விஷயத்துக்காக முஸ்லீம் அல்லாத தலைவர்கள்லாம் குரல் கொடுக்குறாங்க இன்னைக்கு பாபர் மசூதிக்காக திருமாவளவன் கொடுக்குறாரு சீமான் கொடுக்குறாரு திருமுருகன் காந்தி கொடுக்குறாரு எத்தனை பேராசிரியர்கள்லாம் கொடுக்குறார்கள் இப்படி பல பேர் நமக்காக குரல் கொடுக்குறாங்க எதற்காக நமக்கு அநீதி தலைக்கப்பட்டதற்காக கொடுக்குறார்கள் அந்த ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு நடத்துகிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு யார் தடுக்கலை அந்த நமக்கு எதிராக இப்போவும் சுண்ண்த்தெலாம் செயல்படுவார்களே அவங்க ஒன்றுமே செய்யலை யார் இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் பாடுபடுறோன்னு சொல்கிறாங்களே அவங்க என்ன செய்கிறாங்க இதை கொடுக்கக்கூடாது என்று அதற்காக பகீரத பிரயத்தனெல்லாம் செய்து நம்ம அதுக்கு மேலே மனக்கெட்டு இந்த வேலையெல்லாம் செய்திருக்கிறோம் இதை கூட உங்கள்கிட்ட பதிவு செய்கிற காரணம் என்னென்னு சொன்னால் மூன்று நாளைக்கு முன்னாடி தடைன்னு சொன்ன பிறகு நம்ம மக்கள் வசூலே பண்ணலை இதுக்கு தான் அழிஞ்சாங்க ஏசியை பாரு டிசியை பாரு கமிஷனரை பார் அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லி முழுக்க முழுக்க அதிலேயே அவர்களுடைய நேரமெல்லாம் செலவழிந்து இன்றைக்கு பகல் வரைக்கும் இந்த அனுமதியை திரும்ப பெறுவதற்குரிய வேலையை செய்த காரணத்தினால் எந்த ஒரு நிதி திரட்ட முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது அதனால் உங்கள்கிட்ட வருவாங்க அதுக்கு தான் இதை கூட சொல்கிறேன் இது தகவலை கூட சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மிகுந்த சிரமத்திற்கு மதியில் நடத்தி ஆகும் என்ற அடிப்படையில் இது செய்கிறோம் அதனால் அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்களுக்கு சிரமம் தராத வகையில் உங்களுடைய தாராளமான உதவிகளை கேட்பதைக் கொண்டு என்னுடைய உரையை நம்ம ஆரம்பிக்கிறோம் வருவாங்க அடுத்ததாக இப்போ இந்த பாபர் மசூதி விஷயமாக நாம் கூட்டம் நடத்துகிறோம் பல பேர் போராட்டம் நடத்துகிறார்கள் அந்த போராட்டம் நடத்தக்கூடியவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா முகனுள்ள பயங்கரமான பதிவுகளை போடுறாங்க அறிவுஜீவிமார் மாதிரி நினைத்துக்கொண்டு பல பதிவுகள் என்ன பதிவு எங்களுக்கெல்லாம் அனுமதி மறுப்பு இவர்களுக்கு மட்டும் அனுமதியா நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஆரம்பத்தில் மற்றவர்கள் யாருக்கும் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்போ அரசாங்கத்துக்கு கையாளி இவங்க இவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள் எங்களுக்கெல்லாம் அனுமதி தடைய மீறி நாங்கள் செய்தோம் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளையும் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பொது அறிவும் இல்லை அறிவும் இல்லை சிந்தனையும் இல்லை இதெல்லாம் போடக்கூடியவர்களுக்கு பொதுவாக நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து போராட்டம் என்று எவன் கேட்டாலும் அனுமதிக்க மாட்டாங்க நாங்கள் கேட்டாலும் நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து போராட்டம்னு இவங்க கொடுத்தாங்கன்னா அதிகாரிகளுக்கு சீட்டு கிழிஞ்சிடும் நீதிமன்றத்தில் போய் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கேன் குற்றவாளி கொண்டுள்ள நிற்க வேண்டியிருக்கும் அப்போ கண்டித்து நீ கோட்டை கண்டித்து போராட்டம்னு அனுமதி கொடுத்தார்களே ஆனால் அது வந்து அவங்கள சட்டத்தில் அவங்களுக்கு இடம் கிடையாது அதனால அனுமதி மறுக்கிறாங்க நீங்கள் தடையை மீறி நடத்துறீங்க கைது பண்ணுறாங்க அதே நேரத்தில் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் விளக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அனுமதி தருவாங்க பொதுக்கூட்டத்தின் வழியாக நாங்கள் வந்து மக்களுக்கு உண்மையை விளக்க போகிறோம் என்று சொல்லுவோமே ஆனால் அதற்கு என்ன செய்வாங்க நீதிமன்றத்தில் அனுமதி கோர்ட்டில் போலீஸில் அனுமதி கொடுப்பாங்க அதனால தான் நமக்கு அனுமதி கொடுத்தாங்களே தவிர என்னமோ இவர்கள் வேண்டப்பட்டவர்கள் இவர்கள் மட்டும் வாங்கிவிட்டார்கள் இவங்க அரசாங்கத்துடைய அடிவரடிகளாக இருந்திருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு மட்டும் தடையை மீறி இவங்களுக்கு மட்டும் அனுமதி விடவா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் போராட்டத்தின் மூலமாக ஒன்று சொல்ல முடியாது ஒரு அரை மணி நேரம் கத்துவீங்க முழுமையாக மக்களுக்கு விளக்குவதாக இருந்தால் அந்த வழியை கையாளாமல் மக்களுக்கு விளக்குவதற்கு எது நல்ல வழி என்று தேர்வு செய்து நாங்கள் வந்து இந்த பொதுக்கூட்டமாக இதை மாற்றி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் அனுமதி வாங்கியிருக்கிறோம் இதையும் சொல்லிக் கொடுக்குறேன் அடுத்ததாக இந்த காவல்துறையினர் அனுமதி பெறும் பொழுது அவங்க திருப்பி திருப்பி நம்மள்ட்ட கேட்குறது என்னென்னு கேட்டால் நீதிமன்ற விஷயம் இருக்கிறது அதுக்கு சட்டத்துக்கு இடமில்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று நிறைய நிபந்தனைகளை போட்டுத்தான் அனுமதி தந்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாமளும் நீதிமன்றத்தை மீறப்போகிறது கிடையாது அதிகாரிகளுக்கு அந்த சங்கடத்தை நான் கொடுக்க மாட்டோம் அல்ல வழங்கிக் கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தை வந்து மீறுவது என்ன அதை இல்லை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த அநியாய தீர்ப்பு கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் போய் அந்த பாபர் மோசி எடுத்து நுழைய போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீதிமன்றத்தை மீறுவது இப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டு சும்மா இருக்கிற எல்லாரும் அவ்வளோதான் நீதிமன்றத்தை கட்டுப்படணும் கட்டுப்பட்டு தான் நாட்டில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் மன வருத்தத்தோட வேதனையோட நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று அமைதி காக்குறாங்களே அதான் கட்டுப்படுதல் அதே நேரத்தில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் இன்னென்ன விஷயம் தப்பு இன்னென்ன விஷயம் சரியில்லை என்று சொல்லலாமா என்றால் அது நீதிமன்ற அவமதிப்பில் வராது அது நீதிமன்றத்தை விமர்சிப்பதே குற்றம்னு தப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்படலாம் அதில் உள்ள தவறு இருந்தால் இந்த தவறு தவறுன்னு சொல்லுவோம் என்னென்ன பிழை செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுவோம் அதையெல்லாம் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் புரிய வைத்து இனி ஒரு காலத்தில் இப்படி தீர்ப்பளிப்பதற்கு யாரும் யோசிக்க கூடாது என்பதற்காக நாங்கள் எடுத்து சொன்னால் அது அவமதிப்பில் வருமா அப்ப நீதிமன்ற அவமதிப்பில் வரும் என்று சொன்னால் முன்னாள் நீதிபதியாக இருந்த அசோக்குமார் குமார் கங்கூலி எதுக்கு இதை கடுமை விமர்சனம் பண்ணார் இது சரியான தீர்ப்பு இல்லைன்னு சொன்னாரே அவருக்கு தெரியாத சட்டமா அப்ப நீதிபதி இந்த இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்திலே சொல்லப்பட்டுச்சு மேலே வையில மக்கள் மாநிலங்களை வையில நீதிமன்றங்களை விமர்சிப்பது குற்றமாகாது அது தவறு கிடையாது எப்படி விமர்சிக்க கூடாது பொய்களை சொல்லி விமர்சிக்க கூடாது நீதிபதிகள் எல்லாம் ஆளுக்கு ஐநூறு கோடி ரூபாய் பணம் வாங்கி கொண்டு இப்படி செய்து விட்டார்கள் என்றான் சொல்லக்கூடாது அதுதான் தப்பே தவிர நீ அளித்த தீர்ப்பு இதை இந்த சட்டத்தை காட்டுகிறாய் அந்த சட்டத்தில் அப்படி இல்லை இது நீதிமன்ற அவமதிப்பா இந்த விஷயங்களை நாங்கள் விலக்கிக் கொண்டேதான் இருப்போம் இதுல காவல்துறை நீங்க உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது எது சட்டத்தில் இது மாதிரியான சுப்ரீம் கோர்ட்டை ஒரு கட்டத்தில் சொல்லி இருக்கிறது ஜனநாயக நாட்டில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமில்லை பிரதமரை விமர்சிக்கலாம் முதல்வரை விமர்சிக்கலாம் போலீஸ் அதிகாரி அதுக்கு தானே போராட்டமாக பண்ணணும் வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளையர்கள் காலத்தில் என்ன குறை இருந்துச்சுன்னு போராட்டம் பண்ணீங்க விலைவாசி கூடி போச்சுன்னு போராட்டம் பண்ணமா வெள்ளையர்கள் காலத்தில் வந்து அடிப்படை வசதி இல்லைன்னு போராட்டம் பண்ணமா அவன் போட்ட வசதி இல்லாட்டி இன்னும் நம்ம எங்கே கற்காலத்தில் இருந்திருப்போம் அவன் மட்டும் ரயிலை விட்டு உடலா இப்போ தான் ரயிலை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் அப்போ எல்லா வசதிகளையும் செய்தான் எந்த குறையும் நம்ம வைக்கவில்லை ஆனால் பேசாத கருத்து சுதந்திரம் இல்லை எங்களுடைய செயல்பாடு விமர்சிக்கக்கூடாது எங்களை எதிர்க்க கூடாது தானே போராடணும் போராடி போராடி இந்த பேச்சு உரிமையை பெற்றிருக்கிறோமே இந்த பேச்சு உரிமை எல்லா விஷயத்துக்கும் தான் நீதிமன்றத்துக்கும் தான் நீதிபதிகளுக்கும் தான் அனைத்து அரசு மட்டங்களுக்கும் தான் அவர்கள் சட்டத்தின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அதை கேட்கிற உரிமை தட்டி கேட்கிற உரிமை மேடை போட்டு பேசுகிற உரிமை அனைவருக்கும் இருக்கிறது இதை விலகி கொள்ள வேண்டும் நீதிமன்ற நீதிமன்ற மதிப்பு அப்படியெல்லாம் நீங்கள் அதிகாரிகள் உங்களை உங்களையும் ஒன்று செய்ய முடியாது எங்களையும் ஒன்று செய்ய முடியாது நாங்கள் தான் கட்டுப்படுறோமே அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிட்டார்கள் நாங்கள் சொல்லுகிறோமோ அது இருக்குதான்னு பாருங்கள் அப்படி பண்ணி இருக்கிறார்களா அவத சொல்கிறோமா அதை பாருங்கள் அவருடைய தீர்ப்பில் இருந்து மேற்கோள் காட்டி தான் நாங்கள் சொல்லுகிறோம் அதனால் நீதிமன்ற விமர்சனம் என்பதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் தப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் நம்ம மக்களும் விளங்காத திறமை என்ன செய்கிறாங்கன்னா கூட குறையவெல்லாம் போட்டு விடுகிறார்கள் எந்த அளவுக்கு போடுறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஐந்து பேர் தீர்ப்பளிச்சாங்கல்ல அதுல அதில் தலைமை நீதிபதி இருந்தார் இல்லையா அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கேஸ் ஒன்று இருந்தது புகார் இருந்தது தீர்ப்புக்கு மறுநாள் ரெண்டு நாளில் அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதை வைத்தெல்லாம் பதிவு போடுறாங்க இப்படி போடக்கூடாது என்ன போடுறாங்க இவர் இந்த பாலியல் குற்றம் தப்பிப்பதற்கு தான் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினார்னு சொன்னால் அது தப்பு அப்படி சில பேர் முகநூலில் எழுதினாலும் அது கண்டிப்பாக அது சரியில்லை ஏன்னா அதுக்கு தான் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நான் எங்கள் பார்வையெல்லாம் இதில் இருக்கும் என்று சொன்னால் இந்த தீர்ப்பு நீங்கள் சட்டப்படி செஞ்சீங்களா சட்டத்தின்படி இந்த தீர்ப்பை வழங்கினீங்களா தொண்டை பிடிக்குது எந்த சட்டத்தின்படி நீங்கள் நீங்கள் பதவி எடுத்து எடுத்துறீர்களோ அதன்படி தீர்ப்பு வழங்கினீர்களா என்று கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்கிறது இதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்ததாக இந்த தீர்ப்பில் சட்ட விரோதம் இருக்கிறது அதுதான் நான் சொல்ல போகிறேன் எந்த சட்டத்தை நீதிபதிகளை விட பெரியது சட்டம் நல்லா வழங்கிக்கிறனு சட்டத்தில் நடைமுறைப்படுத்துறதுனால தான் நீதிபதிக்கே மரியாதை நீதிபதிக்கு நம்ம அந்த சு மதிக்கிற காரணம் என்ன அவர் சட்டத்தை காக்கிறவராக இருக்கிறார் அப்போ எல்லாத்துக்கும் மேலே சட்டம் சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்ம சட்டத்தை எழுதி கொண்டோம் வெள்ளக்காரன் வைத்திருந்த சட்டத்தையும் எடுத்துக்கொண்டோம் பல சட்டங்களை அப்போ சட்டங்களில் உள்ளதை யார் மீறினாலும் சரி அதை கேட்போம் ஏன் உங்கள் எல்லாரையும் விட சட்டம் பெருசு உங்கள் அனைவரை விட அரசியல் சாசன புஸ்தகம் பெருசு அப்ப அரசியல் சாசன புஸ்தகத்துக்கு எதிராக நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நீங்கள் தேச விரோதிகள் என்று சொல்லுகிற உரிமை நமக்கு இருக்கிறது அதனால் இது அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம வந்து சட்டங்கள் தான் மேலானது எந்த ஒரு நாட்டுக்கும் இப்போ விஷய அடிப்படைக்கு போகிறதுக்கு முன்னாடி தீர்ப்புக்கு நுழைவதற்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதிகாரிகளும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் இருந்தால் நீங்கள் கவனத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த நா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த பொறுப்பை ஏற்பாருங்கள்ல பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பதவி பிரமாணம்னு ஒன்று செய்வாங்க அது பிரதமரும் செய்யணும் மந்திரிகளும் செய்யணும் எம்பிகளும் செய்யணும் எம்எல்ஏயும் செய்யணும் உயர் அதிகாரிகளும் பிரமாணம் செய்யணும் அது என்ன மாதிரி பதவி பிரமாணம் செய்யணும் நான் வந்து இந்திய சாசனத்தை கட்டுப்படுவேன் எந்த காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு இல்லாமல் விருப்பறுப்பு இல்லாமல் செயல்படுவேன் அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவேன் இதை சொல்லி தான் அவங்க என்ன செய்வாங்க ஜனநாயக எப்படி எனக்கு வழங்கிய கடமையை நான் ஆற்றுவேன் இதை சொல்லிடுச்சு வச்சிருக்காங்க இதுக்கு முந்தை நீ எவனாவோ இருந்துட்டு போ இப்ப நீ யாரு நீ பிரதமர் இப்ப நீ முதல்வர் இப்ப நீ நீதிபதி இப்ப நீ போலீஸ் அதிகாரி இப்போ உறுதிமொழி கொடு இன்னொரு தடவை நீ இதுக்கு முந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இப்ப நான் இந்த பொறுப்பை சுமக்கிறேன் எந்த மாதிரி இந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன் எந்த அரசியல் சாசனம் எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறதோ எந்த சட்டம் எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறதோ அதை காப்பாத்த பாடுபடுவேன் யாருக்கும் வேண்டியவன் வேண்டாதவன் பாகுபாடு பார்க்க மாட்டேன் இந்த கருத்தை எல்லாம் பதவி பிரமாணம் செய்கிறீங்க அப்படி பதவி பிரமாணம் செய்த பிறகு ஒவ்வொரும் நெஞ்சிலை கைவித்த அதிகாரிகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் நெஞ்சிலை கை வைத்து பாருங்கள் இதன்படி நீங்கள் நடக்கிறீர்களா இதன்படி தான் இந்த நாட்டில் தமிழகமாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி இந்த அரசியல் சாசன புஸ்தகத்தில் என்ன இருக்குதோ அப்படி தான் நடத்துக்கு நடக்கிறீர்களா இந்த நீதிமன்றத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோமே ஏன் எங்களுக்கு பெரிய கொந்தளிப்பு வரலன்னு சொன்னால் இப்படியே பழகிட்டோம் ஒன்று ரெண்டா எங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட விஷயங்கள் பட்டியல் இருக்கிறது அந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு தான் இந்த நீதிமன்றத்துக்கு நான் வர இருக்கிறேன் அப்போ மதச்சார்பின்மை அடிப்படையை கொண்ட ஒரு நாட்டில் நம்ம நாட்டுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது மதச்சார்பின்மை ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக இலங்கைக்கு போனீங்கன்னா அது புத்த நாடு அவங்களுக்கு கூடுதல் உரிமை இலங்கையில் முஸ்லீம் இருக்கிறார்கள் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் வேறு வேறு மதத்தவர்களாக இருக்கிறார்கள் பௌத்தர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அரசியல் சாசனம் எப்படி எழுதி வச்சுட்டாங்கன்னா இது பௌத்த நாடு பௌத்த நாடுனா புத்த நாடு புத்த நாடு என்றால் இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கூட இப்படி சட்டத்தை எழுதிவிட்டாங்க எந்த அளவுக்கு எழுதி விட்டார்கள்னு சொன்னால் இப்போ மஹிந்த ராஜபக்சேயோ அல்லது கோத்தபாய ராஜபக்சையே வர்றாரு அப்போ வரும்போது ஒரு புத்த சாமியார் வர்றாருன்னு வைங்க அவங்க எந்திரிச்சுக்கணும் புத்த சாமியார் யாருக்கு எந்திரிக்க மாட்டார் நீதிபதி போய் நிற்பாட்டினால் நீதிபதி எந்திரிச்சவருக்கு வணக்கம் மறுபடியும் உட்காந்து அளிக்கணும் அப்போ புத்த மத குருமார்களாக இருந்தால் அவர்களுக்கு அப்படியான ஒரு மரியாதை பேருந்துள்ள ரயிலில் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் ரயிலில் வேற ஆளுக்கு உட்காந்துருக்கீங்களா இறக்கி விட்ருவாங்க டே அவர் தான் முதல்ல அவர் உட்கார்ந்தது போக மிச்சம் இருந்தால் தான் உனக்கு இதில் எங்கே எழுதிய சட்டம் அப்படி தான் அவன் சட்ட புஸ்தகத்திலேயே இது பெரும்பான்மை மக்களாக இருக்கிற பௌத்தர்களுடைய நாடு பௌத்தர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படி எழுதி வச்சிருக்கிற நாட்டில் அவன் அதன்படி செஞ்சால் அவன் அந்த சட்டத்து நடக்கிறான் இங்கே எப்படியா எழுதுக்கீங்க இங்கே அதிகமான இந்துக்கள் இருக்கிற காரணத்தினால் இந்து நாடுன்னு எழுதுனீங்களா ஏன் அதிகமான இந்துக்கள் இருந்தாலும் இந்த நாட்டை விடுதலை வாங்கினது நாங்கள் அதிகமாக இருந்தோம் எதனால உங்களுக்கு எழுத முடியல நாடு சுதந்திரம் அடையுதுன்னு சொன்னா சுதந்திரத்துக்கு பாடுபட்டதில் எங்கள் சதவீதத்துக்கு மேல அதிகமாக பங்களிப்பு அந்த பொழுது இது எந்த மதத்துக்கும் சார்பாக இருக்காது மத சார்பு அற்றது என்றால் இது முஸ்லீமுக்கும் சார்பாக இருக்காது இந்துவுக்கும் சார்பாக இருக்காது கிறிஸ்துவருக்கும் சார்பாக இருக்காது சட்டம் எதுவும் அதன்படி நடக்கும் அர்த்தம் ஒரு சட்டத்தை சொல்லுவோம் அந்த சட்டத்தில் இந்துவுக்கும் தான் சட்டம் முஸ்லீமுக்கும் அதான் சட்டம் கிறிஸ்துவனுக்கும் அதுதான் சட்டம் சீக்கியனுக்கும் அதுதான் சட்டம் பௌத்தனுக்கும் அதான் சட்டம் மதமே இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கு அதான் சட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் மதச்சார்பு அற்ற ஒரு நாடு அப்படி ஒரு நாடாக இருந்தால் இப்போ அரசுடைய அதிகார வர்க்கங்கள்லாம் நெஞ்சில் கை வைங்க நீங்கள் பதவி எடுத்து கொண்டபடி தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா ஒன்றுமே நடக்கலை அப்போ இந்தியாவுடைய மதச்சார்பற்ற நாடுங்க எனக்கு முன்னாடி கூட அன்சார் சொல்லி காட்டினார் மதச்சார்பற்ற நாடுங்கிறீங்க மதச்சார்பற்ற நாட்டு என்று சொன்னால் அரசு அலுவலகங்களுக்குள்ள நுழைந்தால் பெரும்பான்மை மக்களுடைய வழிபாட்டு உள்ளே இருக்கிறது எங்கள் அரசாங்க அலுவலகத்துக்குள்ளே போனால் கோவில் இருக்கும் பல அலுவலகங்களில் அரசாங்க அலுவலகத்துக்குள்ளே சென்றால் அங்கே அவங்க வணங்குகிற தெய்வங்களுடைய படங்கள் இருக்கும் அரசு அதிகாரியுடைய அறையில் கூட இருக்கும் மதச்சார்பு அற்ற ஒரு நாட்டில் இதை வைக்கலாமா ஒரு முஸ்லீமே இருந்தால் அவங்க கொண்ட ஏதாவது படத்தை வைக்கலாமா அவனுக்கு பள்ளிவாசல் உடன்பாடாக இருந்தாலும் ஏனால் அரசாங்க இடம் உங்கள் ரூம் இல்லை நீங்கள் அலுவலகத்தில் பணியாற்றுகிறீர்களே அது உங்களுடைய சொந்த பணத்தில் வாங்கிய அலுவலகமா அல்லது வாடகை அங்கே இருக்கிறீர்களா எங்கள் எல்லாருடைய பணம் நீங்கள் பயிர்த்திருக்கிற அந்த அலுவலகத்தில் எங்களுடைய பணம் இருபது சதவீதம் இருக்கிறது கிறிஸ்தவருடைய பணம் பத்து சதவீதம் இருக்கிறது முப்பது சதவீதம் மதமே வேணான்னு சொல்லக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு நாற்பது இருக்கிற எழுபது சதவீதம் மக்கள் திரும்பவில்லை அவங்களுடைய பொருளாதாரம்லாம் தான் அந்த அலுவலகம் நீங்கள் வாங்குற சம்பளம் எல்லாருடைய வரி பணமும் இந்த மக்கள்லாம் வரிகூடா இயக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முப்பது சம்பளம் தான் கிடைக்கும் அதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி அடக்க அடக்குமுறை செய்து ஒரு கட்டத்தில் ஒத்துழையாமைங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அது மாதிரியான ஒரு புத்துளையாமை இயக்கம் நடந்து விட்டது என்று சொன்னால் எழுபது சதவீத மக்களிடமிருந்து வரி வராது வரி வரலைன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கினவர் ஒரு முப்பதனாயிரம் வாங்க முடியும் பத்தாயிரம் ரூபா வாங்கினா ஒரு மூவாயிரம் தான் வாங்க முடியும் அவ்வளோதான் நிதி அப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளம் எல்லாருடைய காசு இருக்குது நீங்கள் இருக்கிற அலுவலகத்தில் எல்லாருடைய பணத்திலும் கட்டப்பட்ட அலுவலகம் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவர் அதிகாரியாக இருந்தால் அவர் ஏசுநாதர் அங்கே போடலாமா அவர் வீட்டில் போட்டுக்கட்டும் அவர் சொந்த இடத்துல போட்டுக்கிட்டேன் அவர் காசு கொடுத்து வாங்கின பைக் இருந்தாலும் போட்டுக்கிட்டேன் அரசாங்கம் கொடுக்குற காரில் போடக்கூடாது அரசாங்கத்தில் ஒரு அதிகாரி கார் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் அவர் தெய்வ படங்களை வைக்கக்கூடாது ஏன் அவர் விளங்கணும் அதிகாரியாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் விளங்கணும் இது நம்ம பணமா நம்ம நம்பிக்கையில் எப்படி அதை திணிக்குவது அனைவருக்கும் சொந்தமான ஒரு ஒரு மதச்சார்பற்ற நாட்டினுடைய அலுவலகத்தில் இது இருக்கலாமான்னு எத்தனை அதிகாரிகள் நினைக்கிறீர்கள் அப்போ நாங்கள் உங்களை நீதி கேட்டு அலுவலகத்தை நுழையிறோம் நுழையும் போது நீங்கள் வணங்குற தெய்வ படத்தை போட்டிங்கன்னா நாங்கள் என்ன நினைப்போம் எங்களுக்கு முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு ஒரு பஞ்சாயத்து ஒரு கேஸ் வருது ஆனால் வழிபாட்டு தர சம்பந்தமா ஒரு கேஸ் வருது அதிகாரி உள்ள நுழையும் போதே இந்த ஆள் அந்த இந்த படத்தை போட்டிருக்காரு இவர்த்தி எப்படி நீதி கிடைக்கும் அப்படி எங்களுக்கு பயமுறுத்தர் மாதிரி போடலாமா நீங்க வந்து எங்களை யாரும் நீங்க பார்க்க கூடாது முஸ்லீம் ஆண்டு எங்களை பார்க்காதீங்க இந்து ஆண்டு பார்க்காதீங்க என்ன பாருங்க என்ன கேஸ் பாருங்க அதில் உள்ள நியாயத்தை பாருங்க அதுக்காகத்தான அரசு அலுவலகங்கள்லாம் பொதுவாக மதச்சார்பற்ற தன்மையில் இருக்கணும் சட்டம் இருக்குது அதை செய்வோண்டு உறுதிமொழி எடுத்தானே நீங்க வந்து பதவி பெருமானம் செஞ்சீங்க இதை கடைப்பிடிப்போம் காப்பாற்றுவோம் என்று அந்த புஸ்தகத்தை காப்பாற்றின நாட்டை எப்படி காப்பாற்றுவீங்க நாடுனா புஸ்தகம்தான் அரசியல் சாசனம்தான் இடம் மண்ணில் இந்தியாவுடைய ஒரு இடமா இருக்கிற நாளைக்கு வேறு நாடாக போவும் இந்தியாவில் இருந்த பல பகுதிகளில் சீனா கடைப்பிடிச்சி வச்சிருக்கிறான் அது இந்தியா இல்லாமல் போச்சு மண்ணா தேசங்கிறது அதனுடைய இறையாண்மை தான் தேசம் அரசியல் சட்டம்தான் தேசம் அப்போ அந்த சட்டம் நம்ம எல்லாரும் ஒப்பந்தம் செய்து இதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் நீங்களும் கட்டுப்படுங்க என்ற அடிப்படையில் இயங்கும் பொழுது அரசு அலுவலகங்கள் இதெல்லாம் வைக்கிறீங்க என்ன வைக்கிறீங்க ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தான் எல்லாமே இருக்கிறது இது தப்பாக தப்பு இல்லையா இப்படி வைக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் யாராவது இதுக்கு எதிராக நான் கோர்ட்டுக்கு போனோமா போகலாம் திட்டப்படி எந்த முஸ்லீமாவது போனானா நாங்கள் எப்படி நடக்கிறோங்கிறத சொல்லி காட்டுறேன் நீங்கள் மதச்சார்பின்மைக்கு எதிராக நடக்கிறீர்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம் நாங்கள் போகலை யார் போனால் அப்படி போனவர்கள்லாம் வேறு வேறு சமுதாயத்துக்காரங்க உங்கள் உங்கள் மதத்தில் இருந்து புரட்சி பேசக்கூடியவர்கள் கோர்த்துக்கு போயிருக்கிறார்கள் நாங்கள் போகல அப்போ ஒவ்வொரு அதிகாரி மனசிலும் என்ன உட்கார்ந்துருக்குன்னு கேட்டால் இது மதச்சார்பற்ற நாடு கிடையாது நம்ம நம்ம யார் இந்து தானே நம்ம நாடு தானே என்று உள்ளே நினைக்கிறார்கள் புஸ்தகம் தான் மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லுகிறது உள்ளத்தில் போற அதான் இருக்கிறது ஆரம்பத்தில் வருவதாக இருந்தால் இப்போ தமிழ்நாடு அரசு இந்த அனுமதி வாங்குகிறோம் தமிழ்நாடு அரசும் சீல் வச்சு தர்றாரு அந்த சீனில் இருக்கிறது என்னது இது தமிழ்நாடு அரசு தானே மதச்சார்பற்ற ஒரு நாடு தானே அதில் என்ன இருக்குது சின்னம் அரசின் சின்னம் என்ன ஒரு கோயிலுடைய கோபுரத்தை வச்சுருக்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் கோவில் அந்த ஆண்டாள் கோயிலில் உள்ள ஒரு கோபுரம் அந்த கோபுரத்தை வந்து தமிழ்நாடு அரசின் சின்னம் வச்சுருக்கிறாங்க அந்த சின்னத்தை தேர்வு செய்யும் பொழுது அப்போது இருந்த முதலமைச்சருக்கு ஏன் இது தோணலை இது மதச்சார்பற்ற நாடு இந்த நாட்டுக்கு சின்னமாக கோயிலும் வேண்டாம் பள்ளிவாசலும் வேண்டாம் சர்ச்சும் வேண்டாம் வேறு எந்த புத்த விகாரங்களும் வேண்டாம் எந்த மத அடையாளமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடற்கரை வை ஒரு மலைக்கோட்டையை வை எத்தனை இயற்கை பொருள் மதம் சாராத விஷயங்கள் இருக்கிறதே அப்போ முதல்ல முத்திரை குத்தும் போது பேர் தமிழ்நாடு அரசு கீழே வாய்மையை வேணும் அதில் வாய்மையா இது வாய்மையெண்டா உண்மை நேர்மை தான் வெண்ணுமா மேலே தமிழ்நாடு அரசு கீழே வந்து வாய்மையை வெள்ள நடுவில் வெல்லாது நடுவில் முத்தனை கோயில் முத்திரையை வச்சு வாயுமே வெள்ளாது உன் சீலில் வந்து வாய்மை வெள்ளாதுன்னு சீலை வச்சு விட்டு கீழே வாய்மை வெள்ளும்னா எங்கே வென்றுச்சு உன் முத்திரையே வெல்லவில்லை வாய்மை வெள்ளுங்கிற அந்த முத்திரைக்குள்ளேயே வாய்மை வெல்லவில்லை ஒரு சார்பில் நீங்கள் நிற்கிறீங்க நேர்மையாக இருக்கவில்லை இப்படி யாரும் ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள் உங்களுக்கு மதச்சார்பின்மை போதிக்கப்படவில்லை ஏதோ இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு நீ கணக்கவே எடுக்கலை என்று ஒரு சமுதாயம் இருக்குது அதை நீ கணக்கில் எடுக்கலை கிறிஸ்தவர்கள் ஒரு சமுதாயம் இருக்குது அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அவங்களுடைய வரிப்பணத்தில் எல்லாம் தான் நம்ம சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதை செய்ய விரும்புகிறீர்கள் எங்கே அரசு அலுவலகத்தில் செய்கிறீர்கள் அரசாங்க சின்னத்தில் செய்கிறீர்கள் இதை எதிர்த்து எவனாச்சும் ஒரு முஸ்லீமு நாங்கள் எப்படி போகிறோன்னு பாருங்கள் நாங்கள் நினைக்கிறோம் என்னடா மதச்சார்பட்ட நாடுங்கிறாய்ங்க இப்படி பாரபட்சமாக நடக்கிறாங்க நுந்து தான் போவோம் நாங்கள் எவனாவது போய் கோர்ட்டில் இதுவரைக்கும் முஸ்லீம்கள் வந்து தமிழக அரசின் சின்னமாக இது வைத்திருப்பது மதச்சார்பின்மைக்கு எதிரானது கேஸ் போட்டோம்மா விமர்சனம் பண்ணோமா அப்போ இதெல்லாம் முஸ்லீம் இல்லாத மக்கள் தான் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க கேட்கல அப்போ நீங்கள் எவ்வளோ பாரபட்சமாக போனாலும் நாங்கள் அப்படி சும்மா கேட்டுக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம் சட்டவிரோதம் தெரிகிறது ஆயுத பூஜைன்னு கொண்டாடுறீங்க அரசு அலுவலகங்களில் அரசாங்கத்துடைய ஆயுதம்னா காசு ஆயுதம்னா என்ன துப்பாக்கி கத்திலாம் தானே அதுக்கெல்லாம் பூஜை அதுக்கு நீங்கள் பூஜை செய்யலாமா நீங்கள் பூஜை செய்கிறாருந்தான் உங்கள் வீட்டில் சொந்த மாயா கத்தியாருவா வாங்கி வச்சுருந்தேன் அந்த ஆயுதத்துக்கு பூஜை செய்யுங்கள் பூஜை விமர்சிக்க நான் வரவில்லை மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் அதுக்குரிய ஆயுதங்கள் பீரங்கிக்கு ஆயுத பூஜை ரபேல் விமானத்துக்கு பல பூஜை இப்போ ரபேல் விமானம் வாங்கினாங்க பிரான்ஸில் அதுக்குரிய எலுமிச்சம்பளத்தை வச்சுட்டு நாடு இது அப்போ நீ என்ன எண்ணத்தை விளங்கி இந்த நாட்டில் ஆட்சி பண்ணுகிறீர்கள் ஆட்சியாளர்களுக்கு இந்த அடிப்படை கூட விளங்கலைன்னா உங்களை நாங்கள் என்ன மாதிரி கருதுவது உலக நாட்டில் அப்படி இப்படி கூங்குட்டையெல்லாம் இருப்பாங்க நினைக்க மாட்டான் உலக நாடுகள் பார்த்தான்னு சொன்னால் என்னடா மதச்சார்பற்ற நாடுங்கிறாங்க உறுத்தன்றே இல்லையே எங்கே போனாலும் மதச்சார்பின்மையை தானே மதச்சார்பு உடமையை தானே இருக்கிறது என்று நினைக்கும் அளவுக்கு ஆயுத பூஜை துப்பாக்கிக்கு ஆயுத பூஜை சொந்தமாக நீங்கள் லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வாங்கினா அதுக்கு ஆயுத பூஜை தாரம் பண்ணிக்கிறேன் வீட்டில் வச்சு பண்ணிக்கிட்டு போங்க அதை எவனும் கேட்க முடியாது வேணுங்கிறவன் செய்வான் வேணுங்கிற விட்டுட்டு போயிடுவான் உங்கள் வீடுகளில் கத்தி காப்படா வச்சு தான் அனுப்பிங்க அதை செய்யுங்க உங்களுக்கு பண்டிகை கொண்டாட ஆசையாக இருந்தால் அரசாங்க அலுவலகத்துக்குள் அதே கொண்டாடுகிறீர்கள் அந்த ஆயுதத்துக்கு இந்த பூஜை செய்யணும்னு நீங்கள் நினைப்பது மதச்சார்பின்மைக்கு உகந்ததா அரசியல் சாசனம் புஸ்தகம் ஏற்றுக்கிறோமா மக்கள் ஏற்றுக்கிறாங்க சும்மா இருக்கிறாங்க ஆனால் இந்த புத்தகம் அப்படி நீங்கள் செய்கிறது சரியாக தப்பா உறுதிமொழி கொடுத்து பதவி பிரமாணம் செஞ்சீர்களே அந்த பதவி பிரமாணத்தின் பிரகாரம் நம்ம ஏன் இந்த பொதுவான ஆயுதம்ல இது இந்த துப்பாக்கிக்கு வந்து இந்து மட்டும் சொந்தம் இல்லையே இந்துக்கள்லையும் சின்ன நம்பர் தான் இந்த வரி பிடிச்சவங்க மீது உள்ள ஆட்கள் அவங்க நேர்மையாக உள்ளவங்க இருக்கிறாங்க அப்போ இந்த சின்ன கூட்டமாக இதுக்கு சொந்தம் எல்லா மக்களுடைய காசமும் அதில் இருக்குது அப்படி நீங்கள் நினைத்திருப்பீர்களே ஆனால் எப்படி நாங்கள் பாதிக்கப்படுவோங்கன்னா உணர்ந்தீங்களா நம்மளை சுற்றி உள்ள மக்கள் இருக்கிறாங்களே நம்ம இப்படி செய்கிறோமே நம்மளை பற்றி இந்த சிறுபான்மை மக்கள்கிட்ட என்ன மாதிரி கருத்து உண்டாகும் அப்படியா நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா நாங்கள் அதில் பெருந்தன்மை இதை பற்றி நாங்கள் பேசினதே இல்லை ஆயுத பூஜையை கொண்டாடுவதை கண்டித்து போராட்டம் பண்ணியிருக்கோமா இது வரைக்கும் நீங்கள் பதச்சார்பின்மையை குளி தோண்டி புதைக்கிறீர்கள் நாங்கள் ஆயுத பூஜை நீ கொண்டாடாதன்னு முஸ்லீம்கள் யாராவது போராட்டம் பண்ணானா யாருக்கு அநீதி அளிக்கிறீங்க அநீதிகள்லாம் செய்துவிட்டு முஸ்லீம்கள் ரொம்ப நல்லா இருக்கிறான்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க என்னடா நல்லா இருக்கான்னு கேட்டால் நோம்பு கொஞ்சம்லாம் குடிக்கிறோம்ல அதான் நல்லா இருக்குது விநாயகர் கொழுக்கட்டை திம்பீங்களா அது திங்க மாட்டிங்க நோம்பு கொஞ்சம் மட்டும் குடிப்பீங்க இப்படின்னு கேட்டு நம்மள்ட்ட நோம்பு கொஞ்சம் குடிக்கிறாங்க பாருங்கள் அதான் முஸ்லீம்கள் நல்லா இருக்கிற அடையாளமாக சிறப்பாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம்னு காட்டுறீங்க முதல்ல அரசியல் சாசனப்படி நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே சிறப்பாக நான் செய்ய வேணாம் சிறப்பு சலுகைலாம் எங்களுக்கு வேணாம் சட்ட புஸ்தகம் தான் உங்களை எங்களை ஒன்றுபடுத்தி வைத்திருக்கிறது அதை வைத்து தான் நமக்கு ஒப்பந்தம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் கட்டுப்படுது இந்த புஸ்தகத்துக்காகத்தான் இந்த காக்கி உடைக்காக கிடையாது முதல்வருங்கிற அந்த பேருக்காக கிடையாது இந்த புஸ்தகத்துக்கு தான் கட்டுப்படுறோம் அந்த புஸ்தகம் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறது அது எங்கள் புஸ்தகம் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்குறோம் அதுக்கு தான் கட்டுப்படுறோமே தவிர நீங்கள் விளங்காமல் என்னமோ அந்த உடைக்கு கட்டுப்படுவா நினைத்துக்கொண்டு நம்ம என்ன செஞ்சாலும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க இப்படி பார்க்குறீங்க விமானம் வாங்கினா அதுக்கு பூஜை புதுசாக ரயில் விட்டால் சா புது ரயில் ஒன்று தோக்குவாங்க அது யார் விட்டு ரயில் அரசாங்க ரயில் தானே அப்போ புதுசாக ரயில் விட்டால் அதுக்கு ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு அதுக்கு பூஜை அரசாங்கத்தில் பேருந்து விட்ருக்காங்க அது யார் இது தனியார் பஸ் தனியார் பஸ்ஸில் என்னவோ செஞ்சுட்டு போகிறான் பேருந்துக்கு பூஜை செஞ்சு கரும்பை கட்டுறான் அதை கட்டுறான் பெயிண்ட் அடிக்கிறான் பூ கட்டுறான் ஆயுத பூஜை அன்றைக்கி பஸ்ஸெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு ஓடுது ஏன் இப்போ பஸ்ஸு தனியார் பஸ் அலங்கரிக்கிறான் அவன் உரிமை அது அரசாங்க பஸ்ஸில் எப்படி செஞ்சிங்கன்னா என்ன அர்த்தம் ஏ நீங்களாம் ஒன்றும் நடாங்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு என்ன மெசேஜ் வைக்கிறீங்கன்னா முஸ்லீமா உன்னை கணக்கில் வச்சுக்கிற மாட்டோம் நீ கிறிஸ்தவனா உனக்கு எந்த மரியாதையும் கிடையாது நீ பௌத்தனா உனக்கு இந்த நாட்டில் அதானே சொல்கிறீங்க அப்படி பற்றே சொல்லணுமாட்டேன் இதான் அர்த்தம் உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக என்ன சொல்கிறீங்கன்னா உங்களையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோங்கிறீங்க அப்போ மதச்சார்பு உள்ள நாடு அறிவிங்க பார்ப்போம் உலக நாடுகள்லாம் வேறு மாதிரி திரண்டுவாங்க அந்த மதச்சார்பற்றதுன்னு பற்றதுன்னு சொல்கிற தான் சர்வதேச நெருக்கடி வராமல் இருக்கிறது உங்களை காப்பாற்றுவதை எது இந்த மதச்சார்பற்ற எல்லா மதத்துக்கும் சமமான நடத்துகிற ஒரு நாடு இல்லைன்னு சொன்னால் ஐரோப்பிய யூனியன்லாம் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக பொருளாதாரத்திற வச்சு விட்ருவாங்க இந்தியாவுக்கு எதிராக அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இதை பயன்படுத்துவீங்களே தவிர நடைமுறையில் என்ன இருக்கிறது எல்லாத்துலேயும் மதத்தை திணிக்கிறீங்க ஒன்று விடாமல் அனைத்து விஷயங்களையும் மதத்தை நிற்கிறீங்க பொங்கல் போனஸ் கொடுக்குற மாதிரி என் பிறனாளி கொடுக்கக்கூடாது பொங்கலுக்கு எதுக்கு போனஸ் கொடுக்குறீங்க அந்த இந்து மக்கள் சந்தோஷமாக தானே அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு பெருநாணி கொடுங்க ரம்ஜான் கொடுங்க பக்ரீது கொடுங்க கிறிஸ்மஸ் கொடுங்க நாங்களும் பண்டிகை கொண்டாடணும்ல அப்போ என்ன சொல்கிறீங்க அவனுக்கு கொடுக்கும்போது நீங்களும் வாங்கிக்கிறீங்கிறீங்க அப்போ நீங்கள் பொங்கல் தர வாங்கி வச்சு பிறனா கொண்டாடணுமா பொங்கல் ஜனவரியில் வரேன் நாங்கள் பிறநாள் வந்து டிசம்பரில் கொண்டாடணுமா என்ன சொல்ல வர்றீங்க முஸ்லீம்களுக்கு அவங்க பண்டிகைக்கு வாங்கிக்கிறோங்க கிறிஸ்தவர்கள் அவங்க பண்டிகைக்கு வாங்கிக்கிறோங்க மற்றவங்கள்லாம் இதில் வாங்கி வாங்கிக்கிறோங்கன்னு சொல்லணுமா இல்லையா அப்போ நீங்கள் பண்டிகைகளுக்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது உங்கள் மனசில் என்ன வருதுன்னு கேட்டால் இவங்க கணக்கு இல்லை முஸ்லீமாக கணக்கில் எடுக்காத அதனால் வேற வேறு என்ன அர்த்தம் இருந்தால் நீங்கள் இப்படி நடப்பீர்கள் அப்போ பொங்கலுக்கு ச போனஸ் எங்குறீங்க சிறப்பு பொருள் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க பெரும் கிடையாது இந்த மாதிரிலாம் வர்றீங்க தீபாவளிக்கு சிறப்பு வண்டி வண்டியை விட்றீங்க சிறப்பு ரயில்லாம் விட்றீங்க பண்டிகை கூட மாட்டீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களுக்கு பாத ஒரு சார்பாகவே நீங்கள் நடக்கிற காட்சியை பார்க்குறீங்க அதே மாதிரிங்க இப்போ மயிலாப்பூரில் தெப்ப குளம் இருக்குது அது ஒரு கோயிலுடைய ஒரு குளம் அது வந்து தண்ணீர் ந தண்ணீர் இல்லாமல் வைங்களேன் தண்ணி நிறைக்கிறது தப்பு கிடையாது நிறைக்கணும் எப்போ எதில் நிறைக்கணும் என்றால் அது ஒரு கோயிலுடைய ஒரு குளமாக இருக்கும் பொழுது ஒரு பக்தி சார்ந்த விஷயமாக இருக்கும் பொழுது அந்த அறநிலையத்துறைன்னு வச்சுருக்குறீங்க அதனுடைய காசில் லாரி தண்ணியை வாங்கி நீங்கள் நிறைச்சா தப்பு இல்லை மக்களுக்கு கொடுக்குற குடித நீரை எல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு அதில் கொண்டே நீங்கள் என்ன செய்கிறீங்க நிறைக்கிறீங்க இது செய்யலாமா மார்க்கப்படி உங்களுடைய அரசியல் சட்டப்படி செய்யலாமா படி செய்யலாமா நாங்கள் இதையும் பேச மாட்டேங்கிறோம் இப்போ விட எதுக்குன்னு கேட்டால் இதையெல்லாம் நாங்கள் இஷ்வாக்கி பார்த்துருக்குறீர்களா முஸ்லீம்களுடைய எத்தனை வழக்குகள் அதிகாரிகள் பார்த்துருக்குறீங்க எத்தனை கேஸு கொண்டு வருது இந்த மாதிரி முஸ்லீம் ஒருத்தன் கேஸு கொண்டு வந்தான்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா தெப்ப தண்ணி நிறைக்காத காவிரில பாசனத்துக்கு தண்ணி இருக்காதுங்க நீங்கள் பாரபட்சமாக பொழுது நாங்கள் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணமா அதே மாதிரி வந்து காவிரியில் தண்ணி இல்லை விவசாயத்துக்கு தண்ணி இல்லை தண்ணியை திறக்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் ஆடிப்பெருக்கு அது விவசாயத்தில் உதவாது ஆடிப்பெருக்குன்னு ஒரு பண்டிகை இருக்குது ஆடி மாதம் காவிரியில் குளிக்கணும்ட்டு இந்துக்கள் நம்புகிறாங்க அதுக்காக திறந்து விடுறீங்க அதுக்காக ஒரு மூணு நாளைக்கு திறக்கிறீங்க அது யாருக்கு யூஸ் ஆகாது பாசனத்துக்கு தொடர்ந்து வராது கடலில் போய் கலக்கும் ஆனால் என்ன செய்கிறீங்க தண்ணி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தால் ஆடியிலையும் பெருக்கு வரட்டும் ஆடி பெருக்குன்றாலே நெசமாக பெருகி வர்றதுக்கு தான் பெருக்குங்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க தண்ணி குடிக்க தண்ணி இருக்காது கொஞ்சோண்டு தண்ணி தான் இதில் டேமில் இருக்கும் அதை திறந்து விடும்போது ஆடிப்பெருக்கு விடுறீங்க நான் நீங்கள் நாங்கள் இதையெல்லாம் குறை சொன்னோமா இதை எதிர்த்து போராட்டம் பண்ணோமா ஆனால் நீங்கள் பாரபட்சமாக நடக்கிறீங்க உங்களுக்கு புரியதான் நாங்கள் வைக்கிறோம் இப்போ இப்போ கூட என்னென்னு கேட்டால் அவன் இவ்வளவு ஒருதலை பட்சமாக நடக்கும்போது இந்த சமுதாயம் பிரச்சினை ஆக்கலையே அவங்க சகிப்புத்தன் கூட போயிட்டு எங்களுக்கு பேர் என்ன தீவிரவாதின்னு பேர் அடையா எங்களுக்கு நிகரான சைப்புத்தன் மூலம் ஒத்துணை கிடையாது உலகத்தில் ஏன் கொந்தளிப்பதாக இருந்தால் நாங்கள் தான் கொந்தளிக்கணும்

இப்படி ஏராளமான முஸ்லீம்கள் போய் இராணுவத்தில் சுதேசி இராணுவத்தில் சேர்ந்து வெள்ளக்காரனுக்கு நாங்கள் அச்சுறுத்தலை கொடுக்க போய் தான் நாட்டை விட்டு ஓடுனா காந்தி செஞ்ச போராடுதுன்னு நாங்கள் தான் தியாகம் பண்ணோம் இப்படியெல்லாம் பண்ண நேரத்தில் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த வெள்ளக்காரன்ட்டு அதிகாரிகளாக இருந்தார்கள் வெள்ளக்காரன்ட்டு ஊழியர்களாக இருந்தார்கள் நாங்கள் வேணான்னு புறக்கணித்தோம் எப்படிலாம் புறக்கணித்தோம் சுதந்திர போராட்ட காலத்தில் எங்கள் முஸ்லீம் தலைவர்கள் அறிவித்தாங்க ஒத்துழை இயக்கம்னு காந்தி அறிவிக்கிறாரில்ல நம்ம முஸ்லீம் தலைவர்கள் என்ன அறிவிச்சாங்க தெரியுமா நீங்க எல்லாரும் பதவி விட்டு விலகி இருங்கிறாங்க என்ன வெள்ளக்காரன் பதவி நமக்கு ஜட்ஜா இருக்கிறானா விலகு ஜட்ஜியை விட்டு கல்லூரி பேராசிரியரா விலகு போலீஸ் அதிகாரியா விலகு ராணுவத்தில் சிப்பாயா இருக்கிறியா விலகு அப்படின்னு சொல்லி காந்தி உத்துழை அமை இயக்கம் சொல்லும்போது உரிமையிலும் கேட்கல இந்துக்கள் கேட்கல முஸ்லீம் பூரா வெளியே வந்தாங்க நாங்கள் என்ன செஞ்சோம் தேசத்துக்காக வேண்டி இந்த வெள்ளக்காரனை நாங்கள் வெறுக்கிறோம் நீ போட்ட நீதிபதி பதவி எங்களுக்கு வேண்டாம் நீ போட்ட அதிகாரி பதவி வேண்டாம்னு ராஜினாமா படி தருவோம் படிக்க வேண்டாம்டாங்க வெள்ளக்காரன் படிப்பு வேணாம்னு நீங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க நாங்கள் படித்தோம்மா வெள்ளையரல் காலத்தில் முஸ்லீம் தலைவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுதந்திர ஆறு அண்ணாவுடைய காலத்தில் அரசியல் செஞ்சவர்களை அந்த அண்ணாவோட இருந்த எல்லாருமே பெரிய பெரிய படிப்பாளிகளாக இருப்பாங்க அண்ணா படித்தவர் நெடுஞ்சலன் படித்தவர் அன்பழகன் படித்தவர் மதியலகன் படித்தவர் அவர் தம்பி கிருஷ்ணசாமி படித்தவர் அதே மாதிரி சம்பத்து படித்தவர் அவரோட பயணித்த கலைஞர் ஒரு ஆள் தான் கொஞ்சம் படித்தவர் பாக்கி எல்லாம் படித்தவர்கள் அவர் தான் எஸ்எஸ்எல்சி ஃபைலு பாக்கி அனைவருமே டபுள் டிகிரி ட்ரிபிள் ட்ரீ வாங்கினாள் யார் இப்படிலாம் நீங்கள் படித்திருந்தீங்களே அந்த நேரத்தில் நாங்கள் என்னவாக இருந்தோம் ஒத்தன் படிக்கலை நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் அரசு அரசியல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எங்களில் படித்தா ஒரு சமது சாயிபை சொல்லலாம் என்ன சொல் அவ்வளோதான் படித்தாலும் காட்ட முடியும் ஏன் சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க வெள்ளைக்காரன் படிப்பு வேணாம் படிக்காத படிச்சுக்கிட்டு இருந்த படிப்பை விட்டு வெளியே வந்தோங்க நாங்கள் காலேஜில் இருக்கிறார் காகிதம் எழுத்து காகிதம் எழுத்துங்கிற அவர் யார் அவர் நெல்லையில் படித்து கொண்டிருக்கிறார் காலே கல்லூரியில் தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க வேணாம் வெள்ளக்காரன் படிப்பு வேணாம்னுட்டு படிப்பை விட்டு வெளியே வந்துட்டார் அவர் எதுக்காக செஞ்ச இதெல்லாம் வெள்ளையனை விரட்டுலதாக இருந்தால் வெறுக்கணும் உன் பதவி வேண்டாம் உன் வேலை வேண்டாம் உன் படிப்பு வேண்டாம் எதுவும் வேண்டாம்டா அப்போ தான் சண்டை போட முடியும் அவன்கிட்ட கிட்ட எப்படி சண்டை போடுவீங்க அவன்கிட்ட ஊழியம் பண்ணிட்டு இப்படி சண்டை போடுவீங்க அவன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இப்படி போராட்டம் பண்ணுவீங்க இதெல்லாம் செய்வதாக இருந்தால் எல்லாத்தையும் விடுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு வந்த ஒரே சம்பளம் நாங்கள் அதனால தான் வெள்ளைக்காரனே போனான் சுதந்திர இந்தியாவுடைய நேரத்தில் போராட்டம் நடக்கிற அந்த நேரத்தில் நாங்கள் மௌனமாக அமைதி காத்திருந்தால் இப்போது வெள்ளக்காரனாக இருப்போம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் வெள்ளக்காரன் சுதந்திரத்தை போராடணமே அந்த நேரத்தில் முஸ்லீம்களாகிய நாங்கள் கடுமையான ஃபைட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் யார் கையில் இருந்திருக்கு வெள்ளக்காரும் போயிருக்க மாட்டேங்க நீங்கள் ஒழுங்காக ஃபைட்டு கொடுக்கவில்லை கைது பண்ணால் மன்னிப்பு கேட்டுருவீங்க சரணடைஞ்சிருவீங்க நாங்கள்தான் நெஞ்ச நிமித்து நிற்போம் என்ற காரணத்திற்கு தான் பயந்து கொண்டு போனான் அப்படி ஒரு தியாகம் செய்த ஒரு சமுதாயத்திற்கு நீங்கள் செய்த விலை என்ன இதுதான் அரசியல் சாசனத்தை பேன்ற விதம் இந்த அருகே மெரினாவில் ஐஸ் ஹவுஸ் தெரியுது அவங்களுக்கு ஐஸ் ஹவுஸ் ஒரு ஏரியாவுக்கு பேர் ஐஸ் ஹவுஸ் உமாங்க ஏரியாவுடைய பேர் ஐஸ் ஹவுஸ் கிடையாது வெள்ளக்காரனுக்காக வேண்டி கடல் வழியாக ஐஸ் வந்து ஐஸ் இல்லாமல் வாழ முடியாது அவனுக்கு நம்ம சுடுதண்ணி குடிப்போம் அவனுக்கு ஐஸ் இல்லாமல் சாதா தண்ணி கூட குடிக்க முடியாது அப்படி பழகணும் நடக்கிறதுனால கப்பலில் வந்து ஐஸ் கட்டிகளாக வந்து ஐஸ் ஹவுஸ் ஒரு இடம் இருக்குது எங்கே அந்த மெரினாவில் இருக்கிறது அதில் வந்து இறங்கும் ஐஸ் கட்டியை பாதுகாத்து உரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ அந்த ஐஸ் கட்டிகள்லாம் வந்து அதிகாரிகளுக்கு சப்ளை பண்ணுவாங்க அதனால அந்த பில்டிங்கு பேர் ஐஸ் ஹவுஸு அந்த பக்கத்தில் ஒரு ஏரியாவுக்கு அந்த பேராக போச்சு ஐஸ் ஹவுஸுன்ற ஒரு ஏரியா இருக்குது திருவள்ளிக்க பார்க்கும் அதுக்கு ஏன் பேர் வந்துச்சு இந்த ஐஸ் வைக்கிற ஹவுஸ் அது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஹவுஸ் அதை என்ன செஞ்சீங்க கலைஞர் என்ன பண்ணுறாரு விவேகானந்தர் நினைவு உள்ளமண்ட்டு அதை கொடுத்துருக்குறாங்க யாருக்கு இந்துத்துவ ஆட்களுக்கு நீங்கள் இந்து மதத்தினுடைய கண்காட்சி வச்சுக்கிறீங்க யாருடைய இடம் அது அரசாங்கத்து இடம் நூறு ஆண்டு குத்தகை குத்தகை கொடுத்துருக்காங்க நூறு ஆண்டு தான் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் அப்போ அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தை பல நூறு கோடி மதிப்புள்ளது ஆயிரம் கோடிக்கு மேலே கூட போகும் அந்த இருக்கிற லொக்கேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி மதிப்புடைய அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடத்தை நீங்கள் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் முதல்வராக இருக்கிற கலைஞர் என்ன பண்ணுறாரு அப்போ அவங்களோட உறவில் இருந்தார்ல அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் தாரை பார்த்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் ஐஸ் ஹவுஸ் மாதிரி இப்போ அடுத்த தலைமுறைக்கு ஐஸ் ஹவுஸ்ன்னு தெரியாது விவேகானந்தர் தான் விவேகானந்தர் நினைவு இல்லம் விவேகானந்தர் யார் நல்ல மனுஷர் இந்து மதத்தில் முக்கியமான ஒரு ஆள் அது சொந்தமாக காசு வாங்கி ஒரு நினைவு உள்ள அமைங்க அவருடைய வைக்க நாங்கள் எதிர்க்கலாம் இல்லை ஏன் இப்போ அரசாங்கத்து இதை போய் கொடுக்குறீங்களா ஒரு நீங்கள் ஒரு பள்ளிக்கு நீங்கள் தருவீங்களா ஒரு பள்ளிவாசலுக்காக தருவீங்களா முஸ்லீமுடைய இதுக்காக எங்களுக்கு தாங்கன்னு கேட்டால் தருவீங்களா தரமாட்டிங்க அப்போ அரசு எப்படி இருக்கின்றது எல்லாமே பாரபட்சம் எதை பற்றியும் கவலை கிடையாது இப்படி ஒரு சமுதாயம் இருக்குதுங்கிற பத்தி எந்த உணர்வு மற்ற முறையில் நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே வருகிறீர்கள் நாங்கள் இதற்கு இந்த விவேகானந்தர் விஷயமாக முஸ்லீம்கள் யாராச்சும் போராட்டம் பண்ணாங்களா அதை எதிர்த்துமா உங்கள் அரசாங்கத்தை அப்படி பண்றீங்க தான் பண்ணுவீங்க நல்லா நன்றி கடன் செலுத்துறீங்க நாங்கள் தியாகம் பண்ணுற சமுதாயத்தை இப்படி நடத்தணும் உண்மை பண்றீங்க போயிட்டு போங்க அரசியல் சாசனப்படி நடக்கிறீங்கன்னா அதுவும் நடக்க மாட்டேங்கிறீங்க என்று நொந்து போய் கொண்டே இருக்கிறோம் உள்ள அவ்வளோ அமிக்கி வச்சிருக்கிறோம் வெளியில் மட்டும் முஸ்லீம்கள் பயங்கரமாக நல்லா இருக்கிறாங்க பேர் எப்படி பில்டப் கொடுக்குறீங்க முஸ்லீம்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது இது கிடையாது இதெல்லாம் வந்து எங்களை பாதிக்காத விஷயம் அரசியல் சாட்டத்துக்கு எதிரானது எங்கள் நேரடியாக பாதிக்குமான பாதிக்காது என்ன கேட்டால் ஐசவுசம் கொண்டு கொடுத்தோம் எங்களுக்கு என்ன எங்களை பாதிக்காது சட்டப்படி தப்பு அது நாங்கள் ரோட்டில் வந்து நடபாதையெல்லாம் மறித்து மறித்து கோயில் கட்டுறாங்க சட்டப்படி தப்பு நம்மளே போ எங்கள் பள்ளி வாசல் விட மாட்டேங்கிறீங்க ஆயிரம் கெடுபிடி போடுறீங்க போர்டு எழுதி வைக்கணும் ஒரு பள்ளிவாசலுக்கு காசு கொடுத்து சொந்தமாக இடம் வாங்கினா கூட இது பள்ளி வாசலுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்னு போர்டு எழுதி வைக்கணுமா ஆறு மாதம் இந்த போர்டு இருக்கணும் ஒரு ஆட்சேபனை வராட்டி தான் கலெக்டர் அனுமதி கொடுப்பாரு இங்கே வழிபாட்டு தான் வைக்கக்கூடாது ஒன்றா ஆட்சேபனை பண்ணிட்டான்னு சொன்னால் உங்களுக்கு பள்ளிக்கு இடம் இல்லை காசு கொடுத்து வாங்கி வைக்க முடியல இதுதான் சட்டம் நம்ம நாட்டில் இது மாதிரி சார்பின்மையா அதே இடத்துல காசு கொடுக்காம அரசாங்கம் புறம்போக்கெல்லாம் வளைச்சி வளைச்சு கோயில் மாதிரி கட்டுறாங்க

எங்கள் மீது உங்கள் நம்பிக்கையை திணிப்பீங்கல்ல அதில் மட்டும் போராடி இருக்கிறோம் நீங்கள் அவனுக்கு துகிதி கொடுக்குறக்கு நாங்கள் போராடலை அவனுக்கு பாரபட்சமாக இருக்குது நாங்கள் போராடவில்லை அதே நேரத்தில் வந்து நீ பகவத்கீதையை படிம்பிங்க கடை என்னையாண்டா சொல்கிற நீ படித்து தொடரா அப்போ பள்ளிக்கூடத்தில் பகவத்கீதை படி நீங்கள் சொல்லும் பொழுது எங்கள் மேலே திணிக்கி நீங்கள் பாருங்கள் அதுக்கு தான் போராடி இருக்கிறோம் எதுக்கு போராடுவோம் அரசாங்கத்தை எடுத்து மொத்தமாக குத்தகை கொடுக்குறீங்க பேசாமல் இருக்கிறோம் எங்களுக்கு நேரடி பாதிப்பு இல்லை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நாட்டுக்கு பாதிப்பு அரசியல் சட்டத்துக்கு பாதிப்பு எல்லாருக்கும் உள்ள பாதிப்பு அளவு எங்களுக்கு ஒரு சின்ன மன பாதிப்பு எங்கள் இடத்தை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் கேள்வி கேட்போம் அரசாங்கம் இடம் தானே தொலைஞ்சு போங்க நிர்வாகிகள் அப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும்னு போயிடுறோம் எதுக்கு போராடுவோம் வந்தே மாதனம் சொல்லுமா அது ஏன்டா வந்தே மாதன் இருக்குன்னா சொல்லணும் வந்தே மாதறதுக்கு நாட்டுக்கு நட சம்பந்தம் வந்தே மாதனம் சொல்லணுன்னு அரசியல் சட்டத்தில் இருக்குதா அது என்ன தேசிய கீதம்மா அது ஒரு கலவர நேரத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக அடையாளப்படுத்துவதற்கு பாடப்பட்ட ஒரு பாட்டு அதை வந்து ஒரு நாவல்ல என்ன ஒருத்தர் எழுதிருந்தார் வந்தே மாற பாட்டை பற்றி அதை வைத்து கொண்டு நினைஞ்சு இந்து முஸ்லீம் கலவரம் வந்தே மாறன் சொன்னால் அவன் இந்து அடிக்காத வந்தே சொல்லிட்டு அடி அப்படிங்கிறதுக்காக உண்டாகப்பட்ட பாடல் தான் வந்தே மாதரம் அதனுடைய துவக்கம் அதில் சரஸ்வதி கும்புறேன் அந்த கும்புறன்னு இந்து மத தெய்வங்கள்லாம் அந்த வந்தே மாதரம் பாடத்துக்குள்ளே வரும் அதையும் படிக்கணும் நாங்கள் இந்தியாவுக்கு ஜனகணமனை இருக்குது அதை நாங்கள் படிப்போம் அது தேசிய கீதம் நீராளும் கடல் உடுத்தோன்னு தமிழ்நாட்டுக்கு ஒன்று வச்சுருக்கிறீங்க அதை நாங்கள் படிப்போம் எதை நீங்கள் படிக்க சொல்கிறீங்க வந்தே மாதரம் படின்னு சொல்லி ஒரு மதத்தின் நம்பிக்கை அதுக்குள்ளே இருக்கிறது அது வந்தே மாதத்துக்கு என்ன அர்த்தம் முதல்ல வந்தேன்டா வந்தனம் வந்தனம்ங்கிற வார்த்தையில் வந்து வந்தேங்கிற வந்தேண்டா வணங்குகிறோம் வந்தனமுறாங்கல்ல அந்த பங்காளி மொழியிலேருந்து வந்த வார்த்தை தான் வந்தனமுது அப்போ வந்தேன்டா வணங்குகிறோம் மாண்டு சொன்னால் தாய் உங்களுக்கே தெரியும் தரம்டா மண் வந்தே மாதரம்னா தாய் மண்ணை மண் மண்ணை கும்பிடணுன்ற அர்த்தம் நாங்கள் ஏன்டா மண்ணை கும்பிடணும் எங்களை படச்சை இறைவனை தவிர எவனையும் கும்பிட மாட்டோம் அல்லாக தவிர யாரையும் கும்பிடாத ஒரு சமுதாயத்துக்கு சொல்கிறீங்க வந்தே மாதரம் சொல்கிறாங்கிறீங்க அதாவது அதுக்கு அர்த்தத்துக்கு நீ எங்கேயும் போக வேணாம் அதுக்கு அர்த்தத்தை வந்து நம்ம பாரதியாரை சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம் அர்த்தம் அவரே சொல்றாரு வந்தே மாதரம் என்போம் அதுக்கு அர்த்தத்தை நானா சொல்லலை நம்ம பாரதியாரை சொல்லி படிக்கிறார் கவிதையில் வருது வந்தே மாதரம் என்போம் எங்கள் எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குன்னு சொல்லுவோம் அவர் சொல்லிட்டு போறாரு அவர் பாரதியார் சொல்லிட்டு போகலாம் அவர் அரசு ஊழியர் கிடையாது அவர் மண்ண கூட வணங்கிட்டு போறாரு இது ஏன்டா நீங்க அரசு வழிகாரி ஏன் சொல்றீங்க அதை எங்களை சொல்ல வைக்கிறீங்க இந்துக்களாக இருக்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும் நாங்கள் என்ன சொல்கிறோமா வந்தே மாதரம்னு இந்துக்கள்லாம் படித்தேன் எங்களுக்கு எதாவது மன சங்கடமாக அவர் மண்ணை போய் வணங்க சொல்கிறீங்க முழு பாடல் எடுத்திங்கன்னா சரஸ்வதி லட்சுமி எல்லாமே துர்க்கா எல்லாம் வருகிறது எல்லோரையும் வணங்க சொல்கிறீங்க நாங்கள் இப்படி வணங்குவோம் இதை இதை எதிர்த்துருப்போம் நாங்கள் எதை எதிர்ப்போம் நீங்களாக செய்கிற அநியாயங்கள் ஒரு பக்கம் அதை கண்டுக்கிறவே மாட்டோம் எங்களை நேரடியாக பாதிக்கிறேன்னா எங்களை நேரடியாக பாதிக்கவில்லை என்றால் மனம் நொந்து போயிருப்போம் நேரடியாக பாதிக்கிற விஷயம் வந்தால் அதை எதிர்ப்போம் அதே மாதிரி மாட்டார் கதேங்க நாங்கள் எதிர்ப்போம் ஏன் நீ யாருக்காமல் இருந்துக்க நான் என்ன ஓவீட்டு மாட்டையாக இருக்கிறேன்னா கோசாலை இருந்து பிடிச்சிருந்தா இருக்கிறேன்னா அல்ல களவாண்டி காசை கொடுத்து வாங்கியா இருக்கிறேன் அப்போ காசை கொடுத்து வாங்கி நான் மாட்டை அறுத்து சாப்பிட்டால் இதை சாப்பிடாதுன்னு சொன்னால் எதிர்ப்போம் எதுக்கு எடுத்துருக்குறோம் எங்களை ஏண்ட நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உள்ளலாம் செஞ்சுட்டு போகிறீங்க நான் வந்தோமா எங்கள் காசை வைத்து எங்களுக்கு அரசாங்கம் வழங்கியிருக்கிற அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற உரிமை அடிப்படையில் மாட்டு அறுத்தால் மாட்டை அறுக்காதங்கிறீங்க மாட்டர்த்த உங்களுக்கு என்ன உங்களுக்கு புனிதமாக இருந்தால் அவங்களுக்கு ஆயிரம் புனிதம் இருக்கும் முருகன் வந்து சேவல் கொடி வச்சுருக்காரு சேவல இருக்காதுன்னு நாளைக்கு சொல்லுவீங்க சிக்கன்லாம் செய்யாதுங்க ஒன்று ரெண்டாக வச்சுருக்கிறீங்க அப்போ நீங்கள் எத்தனை விஷயங்களை புனிதம் நீங்கள் கருதுவீங்க அப்போ மீனும் கூட ஏன் உங்கள் பெருமாளுடைய அவதாரத்தில் மச்ச அவதாரம் இருக்குதுல்ல மச்ச மீன் மச்சம்ட மீன் மீன் அவதாரம் எடுத்துருக்கார்ல அவரு அப்போ மச்ச அவதாரம் எடுத்துருக்காங்க ஏன்னால் மச்சம் சாப்பிடக்கூடாது எவனால் மீன் கடை வச்சு அடிப்பேம்பிங்க நாளைக்கு என்னென்னு கேட்டால் எங்கள் பெருமாளுடைய அவதாரம் நீங்கள் அது விஷ்ணுடைய அவதாரம் எது மீன் என்பது விஷ்ணு அவதாக இதெல்லாம் சரியாக ஒரு அறிவாளியான அதிகாரிகள் தான் ஒத்துக்கிறலாமா என்னடா இது உங்கள் மதத்தில் புனிதம்டா கொண்டாடி போங்கடா அது மற்றவன் மீதை திணிக்கிறீங்க அவன் உங்கள் வீட்டில் மீன்ல வந்து கலவாண்டு போய் திங்கிறது தான் கேசு போட முடியும் எல்லாம் மீன மீனவர்கள்லாம் சுள்ள போய் மீன் முடிக்க போவாத நாடு அதல பாடத்துக்கு போயிடும் இப்படி செஞ்சாங்கன்னா மாடு விற்காதே சொல்லிப்பார் பார்ப்போம் அறுத்தருத்து ஏற்றுமதி பண்ணுறேன் இந்தியா தான் திங்கக்கூடாது மாட்டை திங்கக்கூடாது யாருக்கு தான் நம்ம தான் திங்கக்கூடாதுங்க அதான் நம்பர் ஒன் அது மோடி சொல்லுவார் திருப்பி திருப்பி போட்டுருக்காங்க மக்கள்லாம் அது பீஃப் எக்ஸ்போர்ட்டுமே இந்தியா நம்பர் ஹே பரல மோடி மோடி சொல்றாரு எப்படி சொல்றாரு பீஃப் எக்ஸ்போர்ட்டுமே இதுல மீப்பு மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா நம்பர் ஒன் இப்போ நாங்கள் திங்கக்கூடாது வெளிநாட்டுக்கெல்லாம் திங்கலாமா இந்தியா மாட்டை அப்போ உங்க புனிதம் எங்கே போச்சு புனித மாடு புனித மாடுங்கிற புனிதம் எங்கே போச்சுங்கிறேன் அப்போ வேணும்னு சரிங்க வம்புக்கு தான் சரிங்க இது நீங்கள் நெசமாக கூட புனிதமாக மதிக்கிறாருந்தால் இருந்தால் யார் தான் ஏற்றுமதியை பண்ணுறான் முஸ்லீம் பேரை வச்சுக்கிறோம் வெளிநாட்டு அரபு நாட்டில் விற்கிறதுக்காக வேண்டி அந்த கம்பெனிக்கு பேர் என்ன செய்வான் பரகத்து அகமத்துன்னு வச்சுக்கிறவங்க ஓனர் யாருன்னு உள்ளவை பார்த்தீங்கன்னா அந்த லால் இந்த லால்னு போட்டிருப்பாங்க ஆமாம் முஸ்லீம் கம்பெனி கிடையாது ஹலால்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக வேண்டி அந்த எல்லாம் அழு கபியர்லாம் போடுறான் அழு கப்பியர்னா முஸ்லீமாக பார்த்தா முஸ்லீமாக தெரியும் ஓனர் யாருன்னு பார்த்தா முஸ்லீம் இல்லை இப்படியான காரியங்கள்லாம் சரி நீங்கள் நாங்கள் எங்கள் காசை விட்டு மாத்தட திங்க கூடாங்கிறீங்க அப்போ ஒன்று ரெண்டு அணியாமல் பண்ணுறீங்க இப்போ பகவத்கீதை படிக்கணும்னு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க நான் பள்ளிக்கூடங்கள் இல்லைங்களாம் சூரியனை நாங்கள் நாங்கள் நமஸ்கரிக்கணும் சூரியனை எங்களுக்கு எங்களை மாதிரி அறிவு இருக்குதா சூரியனை விட நாங்கள் மேல்னு நாங்கள் நினைக்கிறோம் சூரியனை விட மனிதன் மேலானவன் ஏ சூரியன் பேசாது சூரியன் பார்க்காது சூரியன் சிந்திக்காது சூரியனுக்கு மூளை இல்லை சூரியன் ஒரு பொருள் மெட்டீரியல் அவ்வளவுதான் தான் அது நான் கும்பிடணும் என்னை விட மட்டும் அது சூரியனாக இருந்தாலும் சந்தனமாக இருந்தாலும் மனிதனாகி என்னை விட எல்லாமே தாழ்ந்தது நான் தான் இறைவன் படிப்பிலே மேலானவன் எனக்கு மேலே இறைவன் மேலானவன் இதான் எங்கள் எங்கள் கான்செப்ட் என்ன உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட நாங்கள் நாங்கள்னா மனிதர்கள் மேலானவர்கள் இந்த மனிதனுக்கு மேலானவன் எங்களை படைத்த இந்த ரெண்டு தான் எங்களுடைய கான்செப்டு அப்புறம் எங்களை வந்துட்டு என் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்கிற பள்ளிக்கூடத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணி சட்டம் கொண்டு வர்றான் இதை நாங்கள் எதிர்ப்போம் நீ சூரிய நமஸ்காரம் பண்ணால் நாங்கள் எதிர்க்க மாட்டோம் எங்களை நீ பண்ண சொல்கிற பாரு மதச்சார்பின் மேலே டபுள் துரோகம் இது நீ அரசாங்கத்து சொத்தையெல்லாம் எல்லாம் தாரவாக்குற நாங்கள் கண்டுக்கிறல எங்களை திருச்சினா இப்படி தொடர்ச்சியாக நமக்கு வந்து அநீதியில எங்கே அரசு துறையில் அதிகாரி எல்லாமே மனசில் எப்படி உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு அதிகாரியும் இவங்களாம் கன நம்ம தான் இந்து நாடு இது சொல்ல மாட்டாங்க வெளிப்படையாக உள்ள பூராலாம் இருக்குது உள்ள பூரா நிறைஞ்சிருக்கு நீங்கள் போனாலே இவன் பாகிஸ்தான் அங்கே வந்தாங்கிற மாதிரி பார்ப்பானுக்கும் பல அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா அடே பாகிஸ்தான் பிரியும்போது நாங்கள் போகாமல் இருந்து நிரூபித்த ஒரே கூட்டம் நாங்கள் பாகிஸ்தான் ஒரு நாடு உண்டானுச்சுல அப்போ மட்டும் நாங்கள் இங்கேருந்து எல்லோரும் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் இப்போ என்ன ஆகிருக்கு உங்களால் எதிர்கொள்ள முடியாத பெரிய வல்லரசு அவன் இருந்திருப்பான் இப்போ பாகிஸ்தான்காரன் நாங்கள் ஒரு இருபது கோடி அங்கே போய் சேர்ந்தால் என்ன ஆகும் உங்களுடைய ஜனத்த இருபது கம்மியாக போயிடும் அவன் ஜனத்தை இருபது கூடி போயிரும் எங்களுடைய உழைப்பு வருவாய் அதையெல்லாம் அவனுக்கு வாரி வாரி வழங்குவோம் அப்படி வந்திருந்தால் என்ன ஆயிருக்கு பெரிய ஒரு சக்தி இன்னைக்கு சின்ன நம்மளை விட கம்மியாக இருக்கிறான் இப்போ நம்மளை விட இன்னொரு இருபது கோடி மக்கள் சேர்ந்துருந்தாலும் என்ன ஆயிருக்கு அப்படிலாம் போகக்கூடாது இது எங்கள் ஊர் விட்டு போக மாட்டோம் யாரும் நாங்கள் போனோமா எவனும் போகல இந்தியா விட்டு யார் போனா பாகிஸ்தான்டு அவன் இருந்த மண்ணில் இருந்த முஸ்லீம் அப்படி இருந்துக்கிட்டான் நீங்கள் வெட்டி விட்டீங்க அவ்வளோதான் அதாவது பஞ்சாப் இருந்துச்சு ஒரு மாநிலம் பஞ்சாபில் முஸ்லீம் இருந்தான் ஒரு பக்கம் சீக்கியர் இருந்தான் முஸ்லீம் இருக்கிற பகுதி அப்படி அறுத்து உங்கள் நாடுன்னுட்டிங்க எவனும் அவன் இடத்த விட்டு போகல நீங்க தான் பெட்டி கழட்டி விட்டீங்க நாங்கள் இங்கேருந்து மணக்கெட்டு போனோமா நாங்கள் போகல அதே மாதிரி மேற்கு வங்காளம் இருக்கிறது அது கிழக்கு வங்காளம்னு ஒன்று இருந்தது அந்த கிழக்கு வங்காளத்தை வங்காளத்தை ரெண்டாக வெட்டி ஒரு வங்காளத்தை பாகிஸ்தான்ட்டிங்க அதில் இருந்த முஸ்லீம் அப்படி இருந்துக்கிட்டான் வங்காளத்தில் முஸ்லீம்கள் இருந்தார்களே அவன் அந்த மண்ணோடு நீங்கள் தான் பிரித்து விட்டீங்களே தவிர நாங்கள் இங்கேருந்து வலச புறப்பட்டு மற்றும் திரு திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு போய் இப்போ நாட்டெல்லாம் பண்ணிட்டு போயிட்டோமா ஹைதராபாத்தில் ஒன்றெலாம் போயிட்டானாங்க முஸ்லீம் தானே இருக்கிறோம் அப்போ ஒரு நாடு எங்களுக்குன்னு உண்டாகுதுன்னு ஆசை வார்த்தை காட்டுறான் இதை விட்டு போக மாட்டோம் எங்கள் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டோம் நாங்கள் இருந்து காட்டணுமா இல்லையா எங்கள் ஊபியை விட்டு போக மாட்டோம் எங்கள் குஜராத்தை விட்டு போக மாட்டோம் எங்கள் ஹைதராபாத்தை விட்டு போக மாட்டோம் இப்படி இருந்த ஒரு சமுதாயத்தை பார்த்து பாகிஸ்தான் மாதிரி பார்க்குறீங்க இப்படி ஒரு சமுதாயத்துக்குங்க உனக்கு ஒரு தனி நாடு உண்டாக்குறோன்னு சொல்லி இந்த பிராமணர்களுக்கு உண்டாது அப்போ போயிருப்பாங்க அப்படி போயிடும் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் யூதர்களை சொல்லலாம் யூதர்களுக்கு நாடு இருந்துச்சா யூதர்களுக்கு நாடு கிடையாது நாடு ஒடியாக எல்லா நாட்டுலையும் போய் இருந்தாங்க ஒவ்வொரு நாடு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அங்கே பெரிய பணக்காரன் ஆனவனு அவங்களுக்குன்னு ஒரு நாட்டை அந்த பிரிட்டிஷார்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நாட்டை முஸ்லீம் நாட்டுக்குள்ளே பிரித்து இஸ்ரேல்னு உண்டாக்குன உடனே உலகத்துக்கு அம்பூட்டு யூதன் போயிட்டான் இந்தியாவில் எவ்வளோ ஒன்று செஞ்சுருப்பாங்க இந்தியாவில் ஓடி போயிட்டான் அமெரிக்கா எவ்வளோ செஞ்சிச்சு விட்டு ஓடி போயிட்டாங்க ஐரோப்பாவில் எவ்வளோ செஞ்சாங்க அவங்களுக்கு அதை விட்டு ஓடி போயிட்டாங்க தனக்குன்னு ஒரு நாடு வந்துச்சின்னு சொன்னால் அதான் நம்ம தேர்ந்தெடுப்போங்கிறது தான் உலகத்தில் நீங்கதி நாங்கள் தேர்ந்தெடுத்தோமா எங்களுக்கு முஸ்லீம் கிட்ட தான் நாடு கூப்பிட்றான் அப்படி போயிருந்தோம் என்று சொன்னால் என்ன ஆகிருக்க என்ன சொல்லி இப்படி செய்வோம் அப்படி போகாமல் நாங்கள் இதில் தான் இருப்போம் எல்லாம் உறுதியாக இருந்துருவீங்க அப்போ மோடி பிரதமராக இருக்க முடியாது நாங்கள் அங்கிட்டு போனாலும் நீங்கள் பலவீனப்பட்டுவிங்க அந்த பிரிஞ்சு போனால் பாருங்கள் அவன் கொஞ்சம் உறுதியாக இருந்திருந்தான்னு சொன்னால் அந்த ஓட்டும் வைங்க இவர் ஜெயிக்க இலாது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஓட்டும் சேர்ந்து இந்த இருபது கோடி பேரை சேர்த்திங்கன்னா முஸ்லீம் தான் பிரதமர் ஆகும் அப்படி தான் நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க முஸ்லீம்களை தூண்டி விட்டு கிளப்பி விட்டு சில வெறி பிடித்தவர்களை தூண்டி விட்டு ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் பிரித்து கொடுக்க சொன்னீங்க அப்போ பிரித்து பொழுது அவன் இருந்துக்கிட்டானே தவிர நாங்கள் போனோமா அப்போ எப்படியான ஒரு சமுதாயத்தை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க தனக்குன்னு ஒரு நாடு வரும்போது கூட போக மாட்டோம்னு சொன்ன ஒரு சமுதாயம் நாங்கள் இதை ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்தை கொண்டு வந்துடுறோம் ஃபஸ்ட் விஷயமா அடுத்ததாக வந்து இந்த பாபர் மசூதி தீர்ப்பு இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் என்ன கவனத்தில் கொள்ளணும்னு கேட்டால் இது நமக்கு பெரிய இழப்பு நமக்கு அநீதி நமக்கு பல நூற்றாண்டுகள் கைவசத்தில் வைத்திருந்த ஒரு பள்ளிவாசல் அது பறித்து கொண்டார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு அநீதி அதனால நம்ம தோத்துட்டோம் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்துருவாகும் நம்ம தோத்துட்டோமே தோத்துட்டோமே இப்படிங்கிற மாதிரி என்ன உங்கள் உள்ளத்துலே தான் இருக்கும் நம்ம தோற்கவே கிடையாது நம்ம தான் ஜெயிச்சிருக்கிறோம் முதல் தோல்வின்டா என்ன ஜெயிக்கிறேன்டா என்ன தோல்வின்னு சொன்னால் தீர்ப்பளித்தவன் நெஞ்சை நிமித்தி இது சரின்னு பேச முடியணும் நாங்கள் பேசணும்னு பேச முடியல நாங்கள் கேள்வி மூணு பதில் சொல்ல முடியல ஆனால் இந்த தீவில் உட்காந்து கேட்குறான் தீர்ப்பளித்தவர்கள் வாயை திறக்க முடியவில்லை அரசு சார்பாக பதில் சொல்ல முடியவில்லை நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க அது நியாயமாக இருந்திருந்தால் தான் நீங்கள் வெற்றி நீங்கள் அநியாய தீர்ப்பு அளித்திருக்கிறீர்கள் அநியாய தீர்ப்பு அளித்த காரணத்தினால் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் கை ஓங்குமே தவிர தார்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க கெட்டவங்க நம்ம நல்லவங்கன்னு தான் தீர்ப்புக்கு அர்த்தம் இந்த தீர்ப்புக்கு என்ன அர்த்தம் எப்படி சொல்கிறாங்க சட்டம் நீதிபதிகளே சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கையும் கவனத்தில் கொண்டு வழங்கியிருக்காங்க நான் தீர்ப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்குன்னு சொன்னால் நாட்டை ரெண்டாக்கி போடுவாங்க அவனுக்குன்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க இது யார் ஜெயிச்சா இது யார் ஜெயிச்சா அவங்க பயங்கரவாதிகள் நீங்கள் அப்படி ஆளுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் யாருக்கு பயப்படுறான் சட்டத்தின்படி கொடுக்க முடியாட்டாலும் இது கலவரம் வந்துடக்கூடாது சட்டம் ஒழுங்கு வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் முஸ்லீம்களுக்கு உள்ளதுன்னு தீர்ப்பு அளித்து இருந்தானே ஆனால் சென்னை வரைக்கும் தப்பிக்காது கலவரம் பள்ளிவாசம் உடைக்கப்படும் கலவரம் சுத்த சேதப்படுத்துவாங்க இதெல்லாம் செய்வார்கள் என்று அந்த நீதிபதிகளுக்கு விளங்கியிருக்கா இல்லையா இல்லாட்டி இப்படி கொடுத்துருப்பாங்க இல்லை சட்ட விரோதமாக அவங்க எதை பார்க்குறாங்க இதை வந்து ஏதாவது முடிவு கொண்டு வந்து ஆகணும் எழுத்துகிட்டு போனால் சரியாக வராது இந்த தீர்ப்பு அளிச்சிட்டோம்னா முஸ்லீம் மக்கள் நல்ல மக்கள் இவ்வளோ பண்ணணும் மன்றம் கேட்டுருக்கிற மக்கள் நான் சொன்ன பட்டியல் அநியாயம் சுதந்திரம் அடைஞ்சலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சம இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் இப்போ கற்றுவாங்க வேறு மாதிரி போக மாட்டாங்க இவங்க வந்து நல்ல பிள்ளை இவங்களே அவங்கள பண்ணலாம் இவங்க இடி பள்ளியாக நுழைஞ்சு சிலை வைப்பாங்க கூட்டம் தட்டி போய் இடிப்பாங்க டிக்ளர் பண்ணி செய்வாங்க இடிக்கத்தான் போகிறோன்னு சொல்லி இடிப்பாங்க நான் தான் இடிச்சேன்னு பெருமையாக பேசுவாங்க அதை வந்து பேட்டி கொடுப்பாங்க அது ஒரு சாதனையாக சொல்லுவாங்க இப்படியான ஒரு கூட்டமும் இப்படியான ஒரு கூட்டமும் நிற்கிறது அவன் பார்க்குறான் நீதிபதி என்ன பார்க்குறான் இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் இதில் வந்து இப்படி சொன்னால் நாடு ரெண்டாகி போயிடும் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் இப்படி சொன்னால் இவங்க அணைக்கு போயிருவாங்க கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இது உனக்கு கேவலமாக வெற்றியா இந்த இடத்த நீ வாங்கினது சட்டத்தின்படி வாங்கியிருந்தால் அடி நெஞ்ச நிமித்தி நாங்கள் சட்டப்படி ஜெயித்து விட்டோம்னு சொல்ல முடியுமா உன்னால் சொல்ல ஏன் நீ இடித்தது தப்புன்னு அதே நீதிபதி சொல்லிவிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடித்தது கிரிமினல் குற்றம் பெருமை இப்போ நீ கிரிமினல் குற்றவாளி என்பதற்காகத்தான் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டு எங்களுக்கு பெருமையா எங்க சமுதாயத்துக்கு இது பெருமை அது மாத்திரம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதத்துல பள்ளிவாசலுக்குள்ள கொண்டே சிலையை வச்சான அது சட்ட விரோதம் எது சட்ட விரோதம் பள்ளிவாசலுக்குள்ள பாபர் மசூதிக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல டிசம்பர் மாதம் உள்ளே நுழைஞ்சி சிலைகளை வைத்து விட்டு ராமர் அவதரித்து விட்டார்னு சொல்லி தான் பஞ்சாயத்தை கிளப்புறாங்க அதை பற்றி இந்த அஞ்சு நீதிபதி என்ன சொல்கிறாங்க இது சட்டவிரோதம் அப்போ சட்டப்படி நீ செய்யாத ஆண்டு அடையாளம் காட்டுறாங்க தீர்ப்பு பாதகம் அதை பார்த்தீங்கன்னா சட்டத்தை கட்டுப்படாதவங்கிறத உள்ள அம்புடு அணுகிருக்கிறது இவங்க சட்டத்தை மதிக்க மாட்டாங்க சட்டத்தை கட்டுப்பட மாட்டாங்க நினைச்சதை செய்வாங்க கூட்டம் இருக்கு ரவுடி இருக்குங்கிறதுக்காக வேண்டி எதையும் செய்யக்கூடிய ரவுடி கூட்டம் என்பதுதான் அதுக்கு தீர்ப்பு தீர்ப்பு பாதகம்தான் அந்த தீர்ப்பு அளிக்கிறவன் ஏன் சட்டத்தை பார்க்கல தெரியாதுங்கிறீங்களா அவர்கள நீதிபதிக்கலாம் சட்டம் தெரியும் சட்டத்தை பார்த்தால் பத்தி எரியும் நாடு ரெண்டாகிவிடும் அப்படிங்கறதுக்காக உழப்புறமா சட்ட சொன்ன மாதிரி வச்சு உழப்பிருக்கிறார்கள் அந்த உழப்பல் முரண்பாடுகளை காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க பார்வையெல்லாம் என்ன சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கே தவிர நாம் ஒரு அரசியல் சாசனப்படி நடக்கிறோம் இப்படி தான் தீர்ப்பளிப்போம் அளிப்போம் அம்புட்டு பேரை எத்தனை உள்ளே பிடிச்சி போடு என்று சொல்லக்கூடிய திராணி நீதிபதிகளுக்கு இல்லை அரசாங்கத்துக்கு இல்லை பிடிச்சி போடுறது என்ன பிடிப்பானா இந்த பாத்திமா தற்கொலை காரணமானவனே பிடிக்காத ஆட்களாக ஒன்றை பிடிக்க போகிறாங்க பிடிக்க மாட்டாங்க அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அந்த பாபர் மசூதி விஷயத்தில் நம்ம தார்மீக ரீதியாக நாம் தான் ஜெயிச்சிருக்கிறோம் என்ன ஜெயிச்சிருக்கிறோம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு சொந்தமானது தான் அதை ஒத்துக்கிறான் எதை ஒத்துக்கிறான் நீதிமன்றம் அதாவது வெள்ளக்காரங்காலத்தில் முஸ்லீம்கள் தான் இதை தொழுகை நடத்தினார்கள் நம்ம கையில் இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறான் நானூற்றி லட்சம் வருஷ காலம் இருந்துச்சுங்கிறான் அதே மாதிரி அதை கட்டினவர் அந்த பாபருடைய தளபதி தான் கட்டினாரு அப்படின்னு ஒத்துக்கிறான் அப்போ முஸ்லீம்கள் தான் கட்டிருக்கிறாங்க உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் சில ப அகழ்வாராய்ச்சியில் சில பொம்மைகள் கிடைத்திருக்கிறது அது இந்து மத வழிபாட்டுக்குரிய பொம்மை இல்லை ஏதோ ஒரு பொம்மை மாதிரி சில உருவங்கள் கிடைத்திருக்குன்னா கோ நீதிபதி சொல்கிறானே தவிர உள்ள ராமர் கிடைத்தார் உள்ள பிள்ளையார் கிடைத்தார் கிருஷ்ணர் கிடைத்தார் அல்லது சிவன் கிடைத்தார் அல்லது பெருமாள் கிடைத்தார்னு சொல்லியிருக்கா இந்துக்கள் வழிபடுகிற ஒரு விஷயம் அல்ல அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கிற அந்த பொம்மைகள் ஏதோ ஒரு பொம்மை இந்துக்கள் வழிபட்டால் அது கடவுள்னு சொல்லலாம் நீதிபதியுடைய பொம்மை உருவ சிலைகள் அவ்வளோதான் அப்போ என்ன அர்த்தம் பள்ளிவாசலை இடிச்சிட்டு பாபர் கட்டினார்னு பொய்னு சொல்லி தான் நீதி பண்றோம் மக்களை திரட்டினீங்க எதை சொல்லி மக்களை திரட்டினீங்க ஒரு கோயில் இருந்தது பாபர் படைபலத்தை பயன்படுத்தி இடிச்சு தகர்த்து விட்டு வேற இடமே கிடைக்காம ஒரு மன்னராக இருக்கிறாரு இடம் கிடைக்காம கோயில் இடிச்சா கட்டினாராம் இப்படி கிற்குத்தனமாக சொல்லுவதற்கு என்ன வாதம் வச்சுங்க இவ்வளோ நாளாக இந்து மக்களை எதை சொல்லி நீங்கள் ஏமாந்தீங்க

உனக்கு செருப்படி செருப்பை அடிச்சுட்டு பிச்சைப்பட்ட அப்படி இருக்கும் உனக்கு கேவலம் ஒருத்தன் வர்றாங்க வர்றான் இப்போ அவனை என்ன செய்யறான் செருப்பை நல்லா அடிச்சுப்புட்டு ஊர் உலகம்லாம் பார்க்குற மாதிரி இந்த அஞ்சு ரூபா வச்சுக்க இதை ஒருத்தன் வாங்கிட்டு போனால் யார் கேவலம் கொடுத்தவனுக்கு கேவலமா வாங்குறவனுக்கு கேவலமா என்ன செருப்பு அடித்த பிறகு என்ன இவர்கள் வந்து இந்த இந்த இந்துத்துவ சக்திகள் என்ன செய்யணும்னு கேட்டால் எங்களுக்கு வேண்டியதில்லை நீ மானரோஷம் உள்ளவன் இருந்தால் என்ன சொல்லணும் எங்களை நீ செருப்பால் அடிச்சிருக்கிறாய் இடிச்சு தப்பு என்கிறாய் பள்ளிவாசல செல வச்சு தப்பு என்கிறாய் நாங்கள் இவ்வளோ காலம் பிரச்சாரம் பண்ணோம் கோயில் அடித்து பள்ளியாசை கட்டினாங்க அதை பொய் என்கிறாய் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு செற்பாடு அடித்து விட்டு எங்களுக்கு இந்த தர்மம் தேவையில்லைன்னு சொன்னியா அப்படி சொன்னால் நெஞ்ச நிமிஷம் அது வெற்றி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அடே பாபர் இருக்கும்போது நிறைய கோயில்களுக்கு கொடுத்தாரு பாபர் செத்தவனையும் கொடுத்துறார் போடா பாபர் அவருக்கு சொந்தமான இடத்தை அவர் இல்லாத பிறகும் வச்சுக்கிட்டு போ உசுரோட இருக்கும்போது கொடுத்தவர் தானே இன்றைக்கும் போனீங்கன்னு சொன்னால் இது அயோத்தியில் இது ராமர் பிறந்த இடம் பொய்யா சொல்கிறாங்க ஜென்மஸ்தானம் இருக்குது ராமர் பிறந்த இடம் தனியா ஒன்று இருக்கிறது அந்த ராம ஜென்மத்து பூமியில் இதுக்கு இடம் கொடுத்தவர்னு சொல்லி பாபர் பிறந்த வச்சுக்கிறாங்க இந்த ஜென்மஸ்தானுக்காக வேண்டி ராமர் பிறந்த இடத்துக்காக வேண்டி பாபர் இந்தந்த மானியம்லாம் கொடுத்தார் என்று அவனே கல்வெட்டை பாதுகாத்து வர்றோம் இந்த செப்பு பட்டயத்தை பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படி கொடுத்தவர் தான் பாபர் அவர் போய் கோயில் அடித்தார்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் விஸ்லிம் மக்கள் எப்படி காட்டினான் இத்தனை வருஷமாக எப்படி பேசிக்கிட்டு இருந்தான் முஸ்லீம்டா கோயில் அடிக்கிறவன் அதெல்லாம் நாங்கள் அர்த்தம் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கோயிலாக இடிச்சு இடித்து தள்ளிவிட்டாங்க ஏண்டிய எதுக்கு நீ இவ்வளோ காலம் போராடி பார்த்தியோ அதில் தோத்துட்டியடா நாங்கள் இடிக்கல ஆயிடுச்சே நீதிமன்ற தீர்ப்பில் என்ன வருது கோயில் இடித்து பள்ளி கட்டப்படவில்லை உனக்கடியா எனக்கடியா அதில் வழிபாட்டுத்தனம் தான் இருந்தது காலத்தில் வெள்ளக்காரங்காலத்தில் எங்களுக்கு எங்களுக்கடியா அந்த இடம் முஸ்லீம்கிட்ட சுதந்திர இந்தியாவில் நாற்பத்தொம்போது டிசம்பர் நீ செல வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் முஸ்லீம்கள் கையில் தான் இருந்தது தொழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னது உனக்கடியாக எங்களுக்கடியா அப்போ எல்லாமே வந்து ச இடித்தது தப்பு உள்ளே வச்சது தப்பு எல்லாம் தப்பு அப்போ இதை நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால் ஒரு விஷயத்தில் வெற்றி தோல்வி என்பது எதை வச்சு தீர்மானிக்கக்கூடாது யார் யாரு கை ஓங்கியிருக்குங்கிற வச்சு தீர்மானிக்க கூடாது கெட்டவங்கையும் ஓங்கும் நல்லவங்கையும் ஓங்கும் எத்தனை நபிமார்கள் தோற்றுருக்குறாங்க எத்தனை எதிரிகளும் தோற்றுருக்குறாங்க அப்போ ரெண்டும் மாறி மாறி தான் வரும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை தோல்வி நினைக்கணும் இந்த இடம் போய்விட்டது அது உங்களுக்கு தோல்விங்கிறீங்க எப்படி நான் இருக்கேங்க பாக்கெட்டில் ஒரு ரூபா பணத்தை வச்சு போய்ட்டுருக்கான் ஒருத்தன் பிக்பார்டு அடிச்சுட்டு போயிட்டான் இப்போ அவன் ஜெயிச்சானா நான் யார் ஜெயித்தா இதில் ஜெயிப்பா இது நான் திருட்டு பத்தாயிரம் அடிச்சிட்டல அப்படின்னு சொன்னால் இது கேவலமாக கௌரவமாக நம்மள்ட்ட அதெல்லாம் செஞ்சுருக்கான் இப்போ இப்போ செஞ்சது என்னது ஒரு மனுஷன் கை ஓங்கிடுச்சு ஏன் நீ ரவுடியாக இருக்கிற நீ கத்தியை வச்சிருக்கிற நீ துப்பாக்கி வச்சிருக்கிற எடுத்தாண்டு கடை தந்துட்டு போகிறேன் நான் விரும்பி வச்சுக்கிறேங்கு சொல்லி தந்தா தான் நீ உனக்கு வெற்றியாக கொண்டாட முடியும் அதை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் இது எப்படி என் பாக்கெட்டில் உள்ள பணத்தை வந்து பிக் பாய்ட்டு அடிச்சுட்டு போயிட்டு அடிச்சு பார்த்தியா அடிச்சுன்னு பார்த்தியான்னு ஊரெலாம் பேசினீன்னா அவன் என்ன செய்வான் அட திருட்டுப் பயில இதுல பெருமனுக்கு கேட்க மாட்டான் அப்படி கேளுங்க இந்து மக்களை இந்து மக்கள் கேட்கணும் ஏன்டா இவ்வளவு நாள எங்கள் என்ன சொல்லி ஏமாத்துன நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம் இந்துக்கள் பண்ணுவார்கள் பண்ண வைப்போம் எங்கள் இந்து மக்களுக்கு சொல்லி உங்களை எப்படி ஏமாத்தினார்கள் கோயில் இடித்தான்னு சொல்லி தானே நமக்குள்ள கசப்பை உண்டாக்கினார்கள் இடிக்கலண்டு ஆகிவிட்டதே எதிர்த்து குரல் கொடுங்கன்னு சொல்லுவோம் அந்த அன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பேஸ்புக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து மக்கள் தான் அதிகமாக நியாயத்திற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம விளங்கி கொள்ளணும் விட்டுஞ்சப்படலாம் கோர வேண்டியதில்லை உலகத்தில் வந்து கெட்டவங்கையும் ஓங்கும் நல்லவங்கையும் ஓங்கும் அப்போ கெட்டவங்கை ஓங்குது நல்லவங்க ஓங்குற வச்சு வெற்றி சொல்லி தீர்மானிக்க கூடாது யார் பக்கம் நியாயம் நினச்சிருவாங்க நியாயத்தின் பக்கம் நம்மளில் ஷஹீதுன்னு ஒன்று இருக்கல ஷஹீது இஸ்லாத்தில் ஷஹீது தானே உயர்ந்த அந்தஸ்துங்க நீங்கள் உலக கணக்கில் வெற்றியாக தோல்வி அது ஷஹீதுன்னு தோல்வி தானுங்க செத்து போட்டானுங்க ஒருத்தர் ஷஹீதாவுகிறான்னு சொன்னால் அது உலக கணக்கில் பார்த்தா என்னது வாழ்க்கை சுரு போச்சு உசுர் விட்டு முன்னாடி பிள்ளை விட்டு போயிட்டானே சொத்து பத்தனை விட்டு போயிட்டானே என்ன தோல்விதானே நாங்கள் அதை வெற்றியில் சொல்கிறோம் சகிதுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்தில் சொல்கிறோம் சகிதை கொண்டாடுவோமே சகிதை மதிப்போமே சகிதை வந்து நாங்களும் அது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவோமே அப்போ நம்ம இழப்பு தான் நீங்கள் தோல்வின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது எதற்கு இழந்திருக்குறோம் என்ன இழந்திருக்குறோம் அதை பார்க்கணும் அப்போ நம்ம நியாயத்தின்படி தர்மத்தன் பண்ணி பார்த்தால் வெக்ஸ் வெக்ஸ் ஆவேன் ஏன் இப்படி இருக்கிறது இது மற்றவங்களும் வளர்க்கிற அதிகாரிகள்லாம் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று கேட்டால் யாருடைய கை ஓங்கிறத வச்சிடலாம் நாங்கள் முடி தோத்தம் நினைக்க மாட்டோம்டா எங்கள் நம்பிக்கை மத நம்பிக்கை அப்படி நாங்கள் நம்புகிற மத நம்பிக்கை உங்கள் ஒரு கலவர் நடக்குதுங்க ஒரு கலவர் நடந்து அநியாயமாக நம்மளை வந்து நூற்றுக்கணக்கான பேர் கொண்டு விட்டாங்க கொண்டு நம்ம அடி வாங்கியிருக்கிறோம் இதில் வெற்றினோம் பெருமளிக்கலாம் நம்ம அதை பாதிக்குமான பாதிக்காதீங்க இல்லை போங்கடா கெட்ட வகை போங்கியிருக்கோம் அவ்வளோதான் இதனோட வெற்றி குஜராத்தில் நீங்கள் ஜெயிச்சிங்களா குஜராத்திலே நாங்கள் தான் ஜெயித்தோம் நீ மூவாயிரம் பேரை குல பண்ணியிருக்கலாம் ஜெயிச்சது யாரு நீ ரவுட்டி நான் நல்ல வேண்டு காட்டிருவேன் அவ்வளோதான் குஜராத்தில் நாங்கள் மூவாயிரம் பேர் போனாலும் அதில் உலகத்துக்கு சொல்கிற செய்தி என்ன நாளை வரலாறுல எப்படி பதிவு செய்யப்படும் பெரும்பான்மைங்கிற பேரை வைத்து கொண்டு சிறுபான்மை மக்கள் நசுக்கனை கொடியவர்கள் வாழ்ந்த காலம் கீழடி மாதிரி ஒரு காலத்தில் ஆய்வு பண்ணுவாங்க அப்போ கிடைக்கும் கீழடி ஆகி மாதிரி பண்ணுவோம் செய்யி இவங்கெல்லாம் ரவுடிகள் என்று வரலாறு பேசும் எங்களை வந்து பாதிக்கப்பட்ட நன்மக்கள் அப்பாவிகள் என்று பேசும் அதனால் நாங்கள் இந்த இழப்பை வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று கேட்டால் நாங்கள் எங்கள்கிட்ட ச இப்படி எப்படி பள்ளிவாசல் நமக்கு ஆதாரமாக இல்லாமல் இருந்து நெசமாக பாபர் இடித்தார்னு ஆளை நிரூபிச்சுடான்னு வைங்க அப்போ நொந்து போயிருப்போம் என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம பாபர் இப்படி பண்ணிட்டாரு கோயில் அடிக்கக்கூடாது எது கோயிலில் போய் இருந்தாலும் அடித்தான் என்று நாங்கள் நொந்து போயிருப்போம் அது இல்லை இப்போ நாங்கள் எந்த கவலையும் இல்லை பாபர் அந்த அநியாயம் செய்யவில்லை பாபர் வச்சு எங்களை தான் நீங்கள் எதிரியாக சித்தரிக்க பார்த்தீங்க பாபரும் செய்யவில்லை என்றால் நாங்களும் செய்யவில்லை அப்படிங்கிற வகையில் ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கிக்கிற வேண்டியதுன்னா தார்மீக ரீதியாக நம்ம வந்து ஜெயிச்சிருக்கிறோம் இதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து இந்த தீர்ப்புக்கு உள்ளே போகணும் பாபர் மோசீத் தீர்ப்பு சம்பந்தமாக உள்ளே போகிறோம் உள்ளே போனோம்னு சொன்னால் இந்த பாபர் மோசீத் தீர்ப்பில் யாருக்கும் யாருக்கும் வழக்கு ஒரு இடத்துக்கு வழக்கு போடுறாருந்தால் ஒரு ஒருத்தன் சொந்தக்காரர் இருப்பான் இன்னொருத்தன் பிரதிவாதி இருப்பான் வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் தான் வழக்கு போடணும் அப்போ அந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற வழக்கு போட்டாங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சொந்தம் என்று கேட்டால் முஸ்லீம்கள் செயலில் நமக்கு சொந்தம்னு கேஸ் போடுறோம் வக்ஃபு வாரியத்தின் சார்பாக இந்த பள்ளி எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தமான இடத்துல கொண்டாந்து சிலையை வச்சு பூட்டிட்டாங்க நாங்கள் தான் உரிமையாளர்கள் அடுக்கடுக்கான ஆதாரங்கள்லாம் அள்ளி வச்சு கேஸ் போடுறோம் நமக்கு எதிராக போட்ட கேஸ் என்ன எதிராக யார் கேஸ் போட்டால் இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நீதிபதிகள் சட்டப்படி தீர்ப்பளிக்கவில்லை என்பதற்கு கடுகளவு மூளை உள்ள கூட விளங்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை நான் சொல்கிறேன் நம்ம ஒரு பார்ட்டிங்க இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் இன்னொரு ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி யாருன்னு கேட்டால் குழந்தை ராமர் பார்ட்டி கேஸ் யார் போடுறா கேஸ் போடுறாங்க ஒரு மனுஷன் தானங்க போடணும் இந்த நாட்டினுடைய சட்டங்கள்லாம் மனுஷனுக்கா மனிதர் இல்லாதவர்களுக்கா மனிதனுக்கு தான் அப்போ அரசியல் சாசனத்தில் வந்து ராமர் வந்து பிரத பதவி எடுத்தவரா இந்தியாவோட குடிமகன் அவர் ராமனுங்கிறவர் அவர் பாஸ்போர்ட்லாம் வச்சுருந்தாரா ஆதார் கார்டெலாம் இருந்துச்சு அவருக்கு அட மனுஷனுக்கு தாண்டா சட்டம் அப்போ நீதிமன்றத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இடம் ஐயா நான் தான் ராமரு ராமர் கேஸ் போடுறாருங்க நான் தான் ராமரு நான் சின்ன குழந்தை குழந்தைய ராமனுங்கிறாங்க அதுக்காக வேண்டி ராமர் அவங்களுக்கு நம்மளுக்கு இஸ்லாத்தில் வந்து இறைவன்கிறவன் பரிபூர்ணமானவன் படிப்படியான வளர்ச்சியெலாம் கிடையாது அல்லாங்கிறவன் சின்ன பிள்ளை அல்ல வாலிபன் அல்ல நடுத்தர வயசு அல்ல கிளம்ப அல்லான்னு நமக்கு கிடையாது அல்ல எப்போவும் ஒரே மாதிரி நம்ம கடவுளை எப்படி நம்புகிறோம் ஒரே மாதிரி நம்புவோம் கடவுளுக்கு வந்து என்ன வளர்ச்சி அடைஞ்சாலே கடவுள் இல்லைன்னு அர்த்தம் நீ எப்போ சின்ன பிள்ளையாக இருந்தியோ அது அவனுக்கு அப்போதி முழுமை பெறலென்று அர்த்தம் நீ ஒன்றும் செஞ்சு கடவுள் வேலை செய்ய முடியாது அர்த்தம் அப்புறம் திண்டு திண்டு வளர்த்தா சாப்பிட்டேன்னு அர்த்தம் அப்புறம் சாப்பிட்டா மலைதளம் கழிச்சேன்னு அர்த்தம் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாவை நம்ம எப்படி நம்புகிறோம் அவன் எப்போதுமே ஒரே மாதிரி பரிபூர்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றதில்லை இப்போ வந்து இஸ்லாம் நமக்கு தந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு அல்லாவுக்கு ஆயிரத்தி நானூறு வயசு கூட்டி போச்சா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தானோ அப்படி தான் இப்பவும் இருக்கிறான் இந்த அண்ட சராசரங்கள்லாம் படைக்கிறக்கு முன்னாடி அவன் மாத்திரம் இருந்தானே அப்பவும் பரிபூர்ணம் அவன் தான் அவனுக்கு வளர்ச்சி கிடையாது ஒரே மாதிரி வளர்ச்சி பலவீனம் இருந்தது வளர்ச்சி வரேன் அவன் ஃபுல்லாக இருந்தது வளர்ச்சி வரணும் அவன் எப்போதும் ஒரே மாதிரி இருக்குது அப்படி நம்ம நம்புகிறோம் ஆனால் இந்து மக்களுடைய நம்பிக்கை கிறிஸ்தவ மக்கள் நம்பிக்கைலாம் எப்படி இருக்கும்னு கேட்டால் அந்த குழந்தையிலேருந்து ஒவ்வொரு விதமாக வணங்குவாங்க ராமர் ஒரு பக்கம் பெருசாக வணங்குவாங்க ஒரு பக்கம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குழந்தை ராமர் குழந்தை மாதிரி ஒரு பொம்மை வச்சுக்கிட்டு இது குழந்தை ராமர் அப்படின்னு வணங்குவாங்க அது மாதிரி சீதாராம் ராமன் எத்தனை ராமனின்னு பாட்டுருக்கு பார்த்தீங்களா அதிலே வரும் சீதாராமன் சீதையோட சேர்த்து வச்சா அவர் பெரிய சீதாராமன் அது ஜோடியாக இருக்கிற ராமன் அந்த ராமன் இந்த ராமம் செய்வாங்க சொல்லு கோதண்ட ராமன் கோதண்டம்னா ஒரு ஆயுதம் இருக்கும் அதை கையில் வச்சிருப்பார் அது பேர் கோதிண்ட ராமன் இப்படின்னு சொல்லி பல வகைகளில் அந்த ராமன் எத்தனை ராமனு அவ்வளோ ராமன் வரும் ஒழுங்கா அதோட ஒரு ராமன் தான் இப்போ குழந்தை ராமர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க எப்படி ராமர் பேரில் கேஸ் போடுறாங்க ராமர் பேர் பெரிய ராமர் பேரில் போடல குழந்தை ராமர் பேரில் போடுறாங்க எப்படி சொல்லி போடுறாங்கன்னு கேட்டால் ஏன்னா பாபர் இடித்தார்ல அப்போ ஏ கேஸ் போடல நேத்தா இடித்தார் ஐநூறு வருஷம் ஆச்சுடா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தானே ஓங்கிறது பிரகாரம் காரை இடிச்சுப்பிட்டு கட்டினாரு அப்படின்னு சொன்னால் அப்போ ராமர் இப்போ கேஸ் போடுறாரு எப்படி போடுறாரு எனக்கு சொந்தமான ஒரு இடம் அதை வந்து இந்த மாதிரி பாபர் இதான் தான் கேஸ் நல்லா வளங்கிக்கிறேன் சிரிக்க சொல்லலை நிஜமாகவே ராமர் தான் கேஸ் போட்டிருக்காருங்க தீர்ப்பு அழித்தது கூட ராம் நல்லாண்டா குழந்தைய ராமர்னு அர்த்தம் ராமர் தீர்ப்பு அடிச்சிருக்கிறாங்க முஸ்லீமுக்கா ராமருக்கா அப்படின்னு கேள்வி வரும்பொழுது முஸ்லீமுக்கு கிடையாது ராமருக்கு தான் எந்த ராமருக்கு குழந்தை ராமருக்கு அப்போ குழந்தை ராமர்னு ஒன்று வந் வைத்துக்கொண்டு குழந்தை ராமருக்கு நான் தான் காடி என்று சொல்லி தான் கேஸ் போடுறாங்க குழந்தைக்கு பெரியாத்தரு கேஸ் போடணும் அதுக்கு தான் குழந்தைன்னு கேட்டாங்க பெரிய ராமரை சொன்னால் அவரை கூப்பிட்டு வாண்ட்ருவாங்க பெரிய ராமரை கேஸில் போட்டிருந்தாங்கன்னா ஆளை கொண்டு வாங்குவாங்க இப்போ குழந்தை ராமர் நான் ஏன்னு கேட்டால் குழந்தை சார் காடி நான் தான் சார் காடி என்று சொல்கிறாங்க இதை வந்து நீதிபதிகள் மூளை இருந்த செருப்புகள்ட்ட அடிக்கணுமா இந்த மனுவை ஏற்றுக்கணுமா நீதிபதிகளுக்கு மூளை இருந்தால் இதை ஒரு பார்ட்டியாக சேர்க்குறான் அடைய என்ன சட்ட புத்தக இது ஒரு பார்ட்டி ஆகும் எப்படில் அவர் கேஸ் கொடுப்பாரு அவன் மைனர் மைனர்னா சரி மைனர்ங்கிறாரில்ல மைனருக்குரிய ஆதாரத்தில் மெடிக்கல் ட்ரெஸ்ட்டு கொண்டு வா மைனர்னு சொன்னால் என்ன சீவ் பண்ணி டாக்டரோட கொண்டு பார்த்து செக் பண்ணி ஆமாம் மைனர் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கினியா ஒவ்வொரு மைனருக்கும் உறுதிப்படுத்தி பர்த் சர்டிஃபிகேட் கேட்டியா என்ன செஞ்சாங்க ராமர் வந்து குழந்தை ராமர் அப்போது ஒரு கேள்வி வரும் நேத்தாயிடுச்சான் உங்க எடுத்தபடி எப்படிச்சான் ஐநூறு வருஷம் ஆச்சு போது நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த பராமர அப்படின்னு கேட்டா ஐயா நான் குழந்தை ராமர்யா நான் தெய்வம் எப்பவும் குழந்தையாக தான் இருப்பேன் வயசு வரா குழந்தையாக தான் இருப்பேன்னா பெரிய ராமர் இருக்கக்கூடாது உலகத்தில் ஏன் பெரிய ராமர் வந்தார் ஏன் காட்டுக்கு போனார் என் யுத்தம் செஞ்சாரு உங்க அடுத்தபடி குழந்தைய ராமர் குழந்தையா தான் இருப்பார்னு சொன்னால் பெரிய ராமரை வரக்கூடாது குழந்தையா தானே இருப்பார் கடைசி வரைக்கும் அப்போ நிறைய ராமர் அப்பா அந்த ராமர் இல்லை வேற ராமர் இவர் அந்த ராமர் தான் பெரியாளாக போய் ஆட்சியை கைப்பற்றினார்ன்னு சொல்வாயானால் அப்போ குழந்தையாக இருந்தாருங்கிற பொய்யா போச்சே கோர்ட்டில் எப்படி சொல்கிறாங்க ஐயா ராமர் குழந்தைக்கு சார்பா நான் வந்திருக்குறேன் சரிப்பா ஏன்பா இத்தனை வருஷம் கேஸ் போடல நான் மைனர் சார் மைனருக்கு வந்து ஒன்றும் தெரியாதுல்ல சார் மைனர் தான் லேட்டாக கூட போடலாம் சார் மைனர்ப்பா இத்தனை வருஷமாக மைனோ மைனராக இருக்கிற தெய்வம் சார் தெய்வத்துக்கு வயசாகாது சார் புடிங்கிறாங்க ஆ ஓகே சூப்பர் மண் வாங்கிட்டாங்க அட அங்கே முடிஞ்சு போச்சுன்னா உங்கள் அறிவு உங்கள் சட்டம் நான் இது இதை முதல் இதுக்கு சொல்லு எனக்கு உன்னுடைய சட்ட புஸ்தகத்தில் இப்படி ஒரு சிலை வழக்கு போடலாம் இருக்கா எந்த காட்டு படிச்சு காட்டு இது இந்தியாவுடைய இந்த சட்ட புஸ்தகத்தின் இந்த சிவில் சட்டப்படி ஒரு சிலைகளும் வழக்கு போடலாம் மனிதன் அல்லாதவைகள் வழக்கு போடலாம் இதை வழக்கை ஏத் ஏற்றுக்கிட்டதிலே முடிஞ்சு கதை தீர்ப்பு கொடுத்தாலுங்க பார்த்து யார் யாரே முஸ் முஸ்லீம்கள் சார்பாக மனுஷன் கேச்சு போடுறான் அப்போ ராமர் சார்பாக ராமரே வந்துட்டார் ஏன் இடமியா ஐயா ஏன் இடத்துல இந்த பாபர் இடிச்சு விட்டாங்கய்யா எனக்கு மீட்டு தாங்கங்கிறார் இதுதான் கேஸ் இந்த கேஸை வாங்கிக்கிட்டு தான் ராம்லல்லாவுக்கு சொந்தமுங்கிறார் இப்போ நான் கேட்குறேன் இந்த தீர்ப்பை வாங்குனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை இந்த வழக்கை நீதிபதிகள் எடுத்துக்கொண்டதை அதிகாரிகளை நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் படித்தவங்க இந்து மக்களை நீங்கள் சொல்லுங்கள் இதை எடுத்து நாட்டில் சட்டத்தில் எடுக்கலாமா கேஸை அந்த நிர்வாகிகள் கேட்டால் பரவாயில்ல ராமர் கோயிலுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல ஐயா நாங்கள் தான் நிர்வாகம் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு கேஸ் போட்டினா அது நாங்கள் போடுற மாதிரி நீ ஒரு கேஸ் நீ என்ன மாதிரி கேஸ் போடுற இந்தியாவுடைய மதச்சார்பணியை தூக்கி போட்டுட்டு அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதிச்சி போட்டு சிவில் சட்டத்தை போட்டு நிமிச்சிப்பிட்டு எல்லா சட்டங்களையும் போட்டு மிதிச்சிப்பட்டு ராமர் வழக்கு போடுறார்னு சொல்லும் பொழுது அலகாபாத் நீதிமன்றத்தில் ஃபர்ஸ்ட் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் யார் ஒரு பார்ட்டியை ஏற்றுக்குறாங்க ராமர் குழந்தைய ஒரு பார்ட்டி சன்னி வக்ஃபு வாரியம் ஒரு பார்ட்டின்னு ஏற்றுக்குறாங்க இப்போ முடிஞ்ச அநீதி விலை தெரிஞ்சு போச்சா இது இதை நீதி என்று சொல்வதற்கு ஒரு சட்ட நிபுணர் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் தொடர்ந்து அங்கே தான் நாங்கள் ஜெயிக்கிறோம் அங்கே தான் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்போ இதே மாதிரி என்ன நினைச்சுமா இந்த வாசலில் திறந்துன்னு சொன்னால் இந்த பில்டிங்கை பார்ப்பான் இதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்துடுவார் இந்த பில்டிங் என்ன செய்வார் கிருஷ்ணர் கேசு போடுவார் என்ன கிருஷ்ணன் அவங்களே குழந்தை கிருஷ்ணன் இருக்கார்ல பெண்ணை திருட்டுனது அந்த மாதிரிலாம் படம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல குழந்தை ஏசு ஏசுவும் இருப்பார் அப்போ அந்த மாதிரி என்ன நினைச்சிமா ஏசு நாளைக்கு என்ன நினைச்சுமா இது குழந்தை இயேசுக்கு உள்ள இடம் குழந்தை ஏசு கேசு போடுவார் ஐயா நான் குழந்தை ஏசு ஐயா இது எனக்கு தான் கோயில் கட்டி இருந்தாங்க ஐயா இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் வந்து எஸ்பிஜி ட்ராவல்ஸு கார் வந்து அதை இடிச்சுப்பிட்டு அவர் டிராவல்ஸ் கட்டிட்டார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேஸ் போடுவார் நாளைக்கு குழந்தை ஏசு கேஸ் போடுவார் நீ ஏற்றுக்கிறவியா ஏப்பா குழந்தை ஏற்றுன்னு வருஷம் ஏன்னா குழந்தை ஐயா நாங்கள் வயசு ஆகாது ஐயா நாங்கள் தெய்வம் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீ ஏற்றுக்குறவியா ஒருத்தர் கிருஷ்ணர் குழந்தைன்னு போடுவான் உங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறது இது எங் எதை நோக்கி நீங்கள் கொண்டு காட்டு முராண்டி காலத்தை எங்களுக்கு அறிவுடைய காலத்துக்கு விஎஸ்சி விட்டு அந்த ராக்கெட் விட்டு அப்படிப்பட்ட காலத்தில் உள்ள முதிர்ச்சியில் வெளிப்படுதா மடமை வெளிப்படுதா அறிவினை வெளிப்படுதா அவர் பார்ட்டியை தீர்ப்பு விடுங்க அவர் எப்படி பார்ட்டி ஆவார் அவர் எப்படி கேஸ் நடத்துவார் இந்தியாவோட சட்டத்தில் இந்திய சட்ட பிரகாரம் அவர் எப்படி கேஸ் நடத்துவார் மனிதன் அல்லாத ஒருவர் பேசாத ஒருவர் நீதிமன்றத்தில் அழைத்தால் வந்து சொல்ல முடியாத ஒருவர் வரணும் மைனர் இருந்தாலும் சொல்லிட்டு கொண்டு வந்து குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும் கூப்பிட வர ஏப்பா இவர் தான் உனக்கு ஆரடியானா அதையாவது கேட்டியா ஒருத்தன் காடியன் வர்றான் இவர் தான் ராமரையா குழந்தை நான் தான் ஏன் காடி நீ கோர்ட்டில் நினைஞ்சிருக்கானு அது அந்த குழந்தைய கூட்டிட்டு வா இப்போ நான் தான் காடிய நியமிச்சேட்டா குழந்தை போய் சொல்லட்டும் அதையாவது கேட்டிங்களா அவனுக்கே தெரியுது இது பேசாது இது ஆகாது வேலைக்கு ஆகாது என்ன செய்யணும் அந்த பாத்தியை சேர்த்த உடனே முடிவு பண்ணியாச்சு நீங்கள் இப்போதான் இதை தீர்ப்பளித்தா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால தான் அலகாபாத் கோர்ட்டோடு ஒதுங்கிட்டோம் போராட்டத்தை இவங்க ராமர் லாவை எப்போ கேஸில் சேர்த்தாங்களோ அதன்படி தீர்ப்பு அழித்தாங்களோ முடிஞ்சு போச்சு கதை அப்போ குழந்தைய ராமரை கொண்டு போய் சேர்க்குறாங்களே இது சட்டப்படி சரியா இதுதான் கேசுங்க இதில் கேஸ் என்பதை நினைச்சாருன்னா நீதிபதி தீர்ப்பு எப்படி அழிச்சிட்டாரு இந்துக்களை சொந்தன்ட்டார் சொல்லிவிட்டு ராமரை வந்து புயராக்கிட்டார் நீதிபதி என்ன செய்கிறாரு அவர் தானே இடித்தான் சொல்கிறாரு ராமருடைய கேஸ் என்ன பாபர் இடிச்சு தானே கேஸ் அதை இடிக்கலங்கிறார் நீதிபதி ஐயா ராமர் நீ இடிச்சதா சொல்ற அது பொய் அதன அர்த்தம் அதுல இல்லங்கறானே ராமர் கோயில் இருக்கவும் இல்ல அத பாபர் இடிக்கவும் இல்லன்னா ராமர் வந்து கோர்ட்ல போய் ராமர் பேரை சொல்லி ராமர் நான் சொல்லல ராமரை எப்படி இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் நீங்கள் தெய்வம்னு மதிக்கிறீங்க ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு கும்பல் இப்படியெல்லாம் நம்ம சட்டத்தை வளைக்கலாம்னு நினைத்துக்கொண்டு ராமரை கொண்டு கோர்ட்ல ஒண்ணே பாற கேவலமா இல்லது ராமர் கடவுளை வந்து ஒரு மனுஷன் விசாரிக்கிறேன்னு சொல்லியலப்பா அது அடிப்படையில் உங்களுக்கு வெற்றியா தோல்வியா அது ஏன் கேவலமாக எப்பட்றா நீங்க ராமன் சேர்க்க போச்சு நீ யாரா ராமருக்கு அண்ணனா தம்பியா நீ இந்த லட்சுமண்ணா கேட்கணுமா இல்லையா நீ யார் ராமனுக்கு அப்படின்னு கேட்கக்கூட தும் தம்பு இல்லை என்றால் என்ன அர்த்தம் அப்போ ராமரை பார்த்தியாக சேர்ப்பதன் மூலமாகவே அவங்க அநீதி இழைக்க வேண்டும் என்ற முடிவை முன்கூட்டி எடுத்து விட்டார்கள்னு வழங்கி போச்சா அது மட்டும் இல்லாமல் ராமர் பொய் வழக்கு போட்டார் அதுதான் அர்த்தம் ஏன் இடித்தது வழக்கு இடிக்கலன்ட்டார் இடிக்கவும்லாம் கிடையாது ஒரு பொம்மை தான் கிடச்சிச்சு ராமர் கோயில் இல்லைன்ற உடனே அப்போ பொய் விளக்கு போட்டதுனால அவரை கண்டிக்கணும் தீர்ப்புற வழக்கு பொய் தான் இடம் உனக்கு தான் எது வழக்கு பொய் தான் இடம் ராம்லல்லாவுக்கு தான் முடிஞ்சு வச்சா கதை இது என்ன தீர்ப்புங்கிறேன் இது என்ன இது எப் உலக நாடுகள்லாம் பார்த்தா என்ன செய்வேன் இதை பார்த்து உலக நாடுகள் இதை படித்தான் ராம்லல்லான்னு இப்படி ஒரு யார் போயிருக்கிறே அவர் கூட்டுவாப்பா அவர் கொஞ்சம் இன்ட்ரி எடுக்கணும்ப்பான்னு பிபிசி காரன் தான் என்ன செய்வீங்க உங்களுக்கு தான் ராம்லல்லா பிபிசிக்காரன் வந்து கொஞ்சம் ராமலிவா கொஞ்சம் ஒரு இன்டர்வியூ கொடுங்கப்பா அவர் ஒரு பேட்டி இருப்போம் அவர் தான் நியமிச்சார நானாவது கேட்குறேன் கோர்ட்டு கேட்கட்டாலும் அந்த ராமர்கிட்ட பேசி தான் இவரை காட் எண்ணெய் போட்டியாப்பான்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரி சொல்லுவீங்க சிரிக்க மாட்டீங்க அவங்களுக்கு கேவலம் இல்லை இது இது இதெல்லாம் என்ன செய்ய இந்து மக்கள் எதிர்க்கணும் இதை இது நம்மளோட நம்ம மத நம்பிக்கையை கேவலப்படுத்துகிறார்கள் அரசியல் ஓட்டுப்பெருக்கு இந்து முஸ்லீம் விரோத போக்கை விதைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வருவதற்காக வேண்டி நம்ம ராமனை இவர்கள் பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள்னு தான் நீங்கள் நினைக்கணுமா இது ராமர் கடைசி வெற்றியை எடுக்கணுமா ராமருக்கு தோல்வியில் உண்டாக்கி கொடுத்துருக்கார்கள் கோர்ட்டில் ஒரு விசாரணைக்குரிய ஆக்கி விட்டாங்களாங்க ராமரை நம்ம அல்லா நாங்கள் போடலாமா அது மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம் அது நான் தான் அல்லா தான் இந்த பள்ளிவாசல் கட்டினார்கள் அப்படின்னு நான் ஏற்றுக்குறவியா நீ நாச்சு ராமர் குழந்தை எங்கள் அல்லா குழந்தைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்போ அது கேச எடுத்துக்கிருவீங்களா அல்லாஹ் கொண்டு வந்து கேப்பீல அல்லாவுக்கு நாங்கள் ஏன் அப்படி கிற்க நாங்க சொல்கிறேன் நாங்கள் அல்லா அப்படி நம்பளையே அல்லா விசாரி நீ யார்ரா ஒன்னையும் சேர்த்து விசாரிக்கிறவன் அல்லாவுக்கு தீர்ப்பளிக்க நீ யாருறா அவன் நியாய தீர்ப்பு நாளுக்கு அவன் அதிபதி இப்போ என்ன ஆகுது கடவுள் ராமருக்கு மனிதன் வாதாடுகிறான் கடவுள் ராமருக்கு மனிதன் நீதி வழங்குகிறான் கடவுள் ராமர் பொய்யான தகவலை நீதிமன்றத்தில் கொடுத்துறார் என்று சொல்கிறான் என்ன பெருமளிக்கிறீங்க பெருமளிக்க என்ன இருக்குது அதுதான் நீங்கள் தார்மீக ரீதியாக அடிபட்டு போச்சா அப்போ அந்த ராமர் உடனேயே அழகா அலகாபாத்தில் ஏதாவது சொன்னாங்க மூணாக பிரித்து கேஸ் போட்ட ஒரு பார்ட்டிக்கு நமக்கு ஒரு பங்கு குழந்தை ராமருக்கு ஒரு பங்கு இன்னொருத்தர் நிர்மகியாக ஒரு ஆண்டு ஒருத்தன் நான் தான் நிர்வாகம் பண்ணுறவன் போட்டானுவோம் மூணு பங்காக பிரித்து கொடுத்துட்டான் அவன் அங்கே நீ இதெல்லாம் செத்து போச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டில் போனால் அவன் எதை பார்த்துருக்கானு பார்ட்டியாரு பார்ட்டியாருலாம் சுப்ரீம் கோர்ட்டு பார்க்குது எதையெல்லாம் பார்க்குது இந்த சன்னி வகுப்பு வாரியம்னு அவன் கேசில் சேர்றான் இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சியாக்காரன் சியா வகுப்பு வாரியம் அவன் கேஸில் வச்சிருந்து சன்னி வகுப்புக்கு உள்ளது இல்லை சியாவுக்கு உள்ளது அவன் கேஸு போடுறான் நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா உடனே பார்ட்டியை சேர்க்க முடியாது தள்ளுபடி பண்ணுது அப்போ யாரை பார்ட்டியாக சேர்க்கலான்னு அறிவு நீதிமன்றத்துக்கு இருக்குது சும்மா கொடுத்தவனெலாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க அவனை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அடுத்து வந்து நிர்மகி அகோராங்கிறவருக்கானல நான் தான் நிர்வாகம் பண்ணேன் என்கிட்ட தான் இருந்துச்சுன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க அவனையும் தள்ளிடுது கோர்ட்டு யார் எவன் அவன் அவ அவ அவனை ஏற்றுக்கிட்டாலும் ஒரு அர்த்தம் இருக்குது நான் தான் நிர்வாகம் பண்ணினேன் ஏன் நிர்வாகத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேஸ் எடுத்தால் கூட மனசு ஆறிப்போயிடும் அவனையும் தள்ளிடுறாங்க நீ கே நீ பார்ட்டி கிடையாது ஏன் கிடையாது இவன் சரியான ஆவணங்கள்லாம் சமர்ப்பிக்கலை அப்புறம் மிச்சம் இருக்கிறது யார் சன்னியும் லல்லா லல்லாவும் தான் சன்னி வக்ஃப வாரியமும் ராம் லல்லாவும் தான் இருக்கிறாங்க பார்ட்டி அப்போ சியாவையும் தள்ளியாச்சு நிர்மகி அகவராகவும் தள்ளியாச்சு உங்களுக்கு பங்கு கிடையாது அலகாபாத் மூணாக பிரித்தாங்கள் அது தப்பு மூணாவெலாம் பிரிச்சுருக்கக்கூடாது ஏதாவது ரெண்டா பார்த்தா ரெண்டாம் ஒரு ஆளுக்கு தான் ராமலல்லாவுக்கு தான் என்ன ரா ராமலல்லாவுக்கு நீங்கள் சரியாக நிரூபிக்கலை யார் நிரூபிக்கல முஸ்லீம்கள் வந்து நம்முடைய தான் என்பதை சரியாக நிரூபிக்கலைங்கிறார் நீதிபதி வேடிக்கை என்ன தெரியுமா நிரூபிச்சுட்டாங்கன்னு சொல்கிறது அவர் தான் நீதிபதி அழகாக நிரூபிச்சு எப்படி சொல்கிறாரு அது பாபர் தான் கட்டினார் நிரூபிச்சுட்டாரா கீழே கோயிலெலாம் இருக்கலை நிரூபிச்சுட்டாரா அப்புறமேல இவங்க இடிச்சது தப்பு தான் அத்துமீறி தான் செஞ்சுருக்குறாங்க அதுனா அப்புறம் பள்ளியாசர் கொண்டு நினைஞ்சி சிலையை வச்சாங்க தப்பு கண்டிக்க கண்டனத்துக்குரியது நீ தான் நிரூபிச்சிட்ட மாறேன் நான் நிரூபிக்க தீர்ப்பு பூராவுமே முஸ்லீம்கள் நிரூபித்து விட்டார்கள்னு சொல்லிவிட்டு ஆனால் நிரூபிக்கவில்லை அதனால் லாம் குழந்தைக்கு நான் கொடுக்குறேன் ராமலல்லாவு கொடுக்குறேங்கிறார் இப்போ சிந்திச்சு பாருங்கள் இதை ஒரு பார்ட்டியாக சுப்ரீம் கோர்ட்டு ஏற்று அலகாபாத்தில் நம்ம நினைச்சோம் இந்த அலகாபாத்தில் உள்ளவங்களுக்கு தான் மூளை இல்லை இப்படி பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி செய்வா இந்த பேசிக்கே நம்ம நினைச்சோம் கண்டிப்பாக ராமலல்ல டாப்பிக்கில் அடிபட்டு போயிடும் உள்ளக்கு போக வேண்டிய தேவையே இல்லை இந்த அப்பீலில் என்னஞ்சிருவாங்க என்னடா பார்ட்டி இந்த பார்ட்டி உனக்கு இது யார்ரா இது இவர் பார்ட்டி கேசுக்குரிய ஆளாடான்னு கேட்டுருக்கணுமா இல்லையா இதை கண்டிப்பாக கேட்பார்கள் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருந்தா இவங்க என்ன செய்கிறாங்க எவன் கேஸு போட தகுதி உள்ளவனு அவனை தள்ளுறாங்க நிர்வாகியாகவரா உனக்கு இடம் இல்லை யாருக்கு இடம் இருக்குது உனக்கு இருக்குது சரி ராம்லல்லாவா கேஸுக்கு அப்போ ராமலல்லாவுடைய கேஸ் ஓகே இதை தள்ளுபடி செய்கிறோம்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் சேர்றாங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி அவர்கள் என்னவாக இருக்கிறார்களோ அதன்படி சிந்திக்கிறார்கள் எப்படி அரசு அலுவலகங்களில் இருக்கிற அதிகாரிகள்னால் அவர்கள் அரசு அதிகாரியை நினைக்காம நம்ம சார்ந்த மதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று நினைக்கிறார்களோ அப்படி தான் நீதிபதிகள் வரைக்கும் நினைக்கிறார்கள் என்பதற்கு விட ஆதாரம் ஆதாரத்துக்கு எப்படி நீங்கள் ராம் லல்லாவை என் சேர்த்தங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்ல பார்ப்போம் இது ஒன்றுக்கு பதில் சொல்ல முடியலை என்று சொன்னால் இது ச தப்பாக சரியாகும் நாங்கள் தூண்டி விடுவது செய்யலை எங்கள் இந்து சகோதரர்கள் புரிய வைக்கும் இதெல்லாம் சொல்லுவோம் அந்த இந்து மக்களே உங்களுக்கு எதிராக கொஞ்சம் தெளிவார்கள் என்னென்னா விளையாடுறீங்க நாட்டில் எங்கள் மாத்து நீ கேவலப்படுத்துறீங்களா எங்கள் மாத்து நீ யார் நீ ஏஜெண்டானு கேட்பாங்க அதனால இன்சாரெல்லாம் நாங்கள் உண்டாக்குவோம் அதுக்காக தான் சொல்கிறோம் இது ஒன்றாச்சா அடுத்த ரெண்டு கேட்டால் இந்த அலகாபாத்தில் ஹைகோர்ட்டில் மூணு பேர் கொடுத்தாங்கல்ல அந்த மூணு பேர் கொடுத்த தீர்ப்பில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அகழ்வாராய்ச்சி செய்யணும்னு உத்தரவு கோர்ட்டு கேஸ் என்ன எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா இந்த கேஸை எப்படி தீர்க்கணும்னு சட்டத்தில் இருக்கா இல்லையா ஒரு சொத்து இந்த சொத்து எனக்கு சொந்தம் உனக்கு சொத்தோங்கிறான் ஒருத்தன் கையில் இருக்குது ஒருத்தன் கையில் இல்லை இல்லாதவங்க கேஸை போடுறான் ஐயா எனக்கு உள்ளது இந்த இந்தாருக்கு பத்திரம் இந்தாருக்கு ஆவணம் என்று சொல்லி கேஸ் போடுறான் இந்த கேஸுக்கு என்ன சட்டம் நீதிபதி என்ன செய்யணும் ஆவணத்தை கொண்டு வா உனக்குரிய என்ன பத்திரம் இருக்கா செப்பு செப்புப்பட்டையும் வச்சுக்கிறியா அது பட்டா எதாவது வச்சுக்கிறியா அனுபவபாத்தி ஏதாவது இருக்குதா என்று கேட்டு இருக்குது இல்லை இதான தீர்ப்பு இதான சட்டம் இந்த நீதிபதி என்ன செய்கிறாங்க அலகாபாத் அலகாபாத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் அலகாபாத்தில் உள்ளதே சுப்ரீம் கோர்ட்டும் ஏற்றுக்கொண்டது அலகாபாத்தும் ராம் லல்லாவை ஏற்றுக்கொண்டது பார்த்தியாக சுப்ரீம் கோர்ட்டும் ராம்லல்லாவை லல்லாவை ஒரு மனிதனாக ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளித்திருக்கிறது ராம்லல்லாவுக்கு தான் கொடுத்துருக்கிறது அப்போ என்ன செய்யணும் நீதிபதி என்ன செய்கிறாங்க அலகாபாத் நீதிமன்றம் சொல்லுது அது கோயிலை இடிச்சிட்டு சொல்கிற கட்டினா சொல்கிறாங்க தோண்டுங்க அகழ்வாராய்ச்சி பண்ணுங்க பாபர் மசூதி இருந்த இடத்த நல்ல ஆழமாக தோண்டி பல நூறு அடிக்கு தோண்டி என்னமாவது கிடைக்கிதான்னு பாருங்கள் அப்படின்னு நீதிபதி உத்தரவு போடுறாரு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையாவது இப்படி உத்தரவு போடுவானா கடு சத்தறிவு வேணாம் கடுகள ஒரு அறிவு இருந்தால் இந்த இடத்த தோன்றும் நூறு அடியில் தோணுன்னா ஏதோ ஒன்று கிடைக்கும் இன்னும் நூறு அடிக்கு போனால் ஏதோ ஒன்று கிடைக்கும் தோண்ட தோண்ட என்ன மாதிரி கிடைச்சிட்டு தான் இருக்கும் அப்போ இதை வைத்துக்கொண்டு ஆ இங்கே ஒரு புத்தர் சிலை கிடைச்சி போச்சு அஸ்திவாரம் தோன்றீங்கன்னு வைங்க புத்தர் சிலை கிடைச்சி போச்சு அப்போ என்ன புத்தர் புத்தரசில் கிடைச்சதுனால இது புத்த கோயிலை ஆக்கிரமிச்ச போடவில்லையே இருப்பீங்களா அட எவன் என்ன செஞ்சாலும் நம்ம அதை பார்க்க தேவையே இல்லை எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் பல ஆயிரம் வருஷமாக ஒருத்தவ இருக்குமா இந்த சொத்துக்கு ஆயிரம் ஆயிரம் முதலாளி மாறி இருப்பான் இந்த ஒரு சொத்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் இவனுக்கு அதுக்கு முந்தைய இருபது வருஷம் இன்னொருத்தனுக்கு அதுக்கு முந்தி நூறு வருஷம் இன்னொருத்தன் அதுக்கு முந்தை நாற்பது வருஷம் இன்னொருத்தன் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு போனால் முந்நூறு முந்நூறு முதலாளி இருப்பான் இது இந்த ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பல பேர் உரிமையாக இருப்பான் நம்ம எதை பார்க்கணும் அதுக்கு முந்தி எவன் இருந்தால் உனக்கு என்ன அதுக்கு முந்தி என்ன இருந்தால் உனக்கு என்ன இது என்ன இப்போ இதான கேஸு இது முஸ்லீம்கிட்ட இருந்துச்சா இல்லையா முஸ்லீம்கிட்ட இருந்துச்சு பழியாசல் பழியாசலாக இருந்துச்சா இருந்துச்சு ஆள் கட்டினார்ல மீறு கட்டினார் அது கட்டின ஆய்க்கிற பச்சான வழக்கு வளர்க்க இல்லை கொடுத்து அவன் முடிச்சு வச்சுக்கதே அகழ்வாராய்ச்சி பண்ணுன்னு சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறான் தீர்ப்பு என்ன என்னமாச்சு கிடச்சா அதை வச்சு கொடுத்துருவோம் அதான் நோக்கம் என்னவா தோண்டி பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிடுச்சுன்னு சொன்னால் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் இந்த கட்டடங்கள்லாம் கட்டுறீல்லை இப்போ ஒரு ஆபத்துக்கான சொல்கிற இந்த இடத்துல இடம் மறித்து ஒரு செய்து நீங்கள் கட்டடம் கட்டும்போது இந்த இந்துக்களை வச்சு நீங்கள் கட்டுவீங்க அவங்க என்ன செய்வாங்க பூமி பூஜை போடணும்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பண்ணி ஏதாவது பூஜை பூஜையெல்லாம் பண்ணி நீங்கள் அந்த தளத்தில் ஆட்டிகிட்டு போயிடுவீங்க அப்படி கட்டிகிட்டேன்னு வைங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கேஸ் வச்சுன்னு வைங்க தோண்டி பார்த்து பூஜை செய்ய பொருள் எடுப்பாங்க எடுத்து இது இந்துக்கு தான் சொந்தம் நீங்கள் உங்கள் இடத்துல இடம் கட்ட கட்ட போகிறீங்க அவனுக்கு இதை பூஜை அவன் எதாவது இப்போ என் கட்டிடத்தில் எனக்கு கொத்தனாருக்கு பாதிப்பு வரக்கூடாதுக்காக வேண்டி பூஜை செய்யுங்கிறான் நீங்கள் சரி தலை அவன் ஏதாவது வச்சு சில பூஜை எல்லாம் வச்சு செஞ்சுவிட்டான் செஞ்சு மேலே கட்ட எழுப்பியாச்சு அது ஒரு பிரச்சனை வருது எனக்கு தான் அவனுக்கு தாண்டு அந்த கொத்தனாரே கேசப்பட்டிருவான் எப்படி நம்ம உள்ள ஒன்று வச்சிருக்கிறோம் நீதிமன்றம் தீர்ப்புன்னு வழிகாட்டி இருக்கிறது நம்மளும் அகழ்வாராய்ச்சி பிடிச்சிட்டு போட்டோம்னு சொன்னால் நமக்கு இடம் கிடச்சி போயிடும் என்று கேசப்படுவான் எப்படி ஐயா எனக்கு சொந்தமான ஐயா நீங்கள் பாருங்கள் கீழே நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நான் பூஜை செஞ்சுட்டு இருந்தேன் உள்ள சாமான் கிடைக்குமேங்கிறான் தோன்றான்றியே அட்டை நீ பூஜையை செஞ்சாலே விற்றுட்டு என்னடா செய்கிறது பூஜை செஞ்சே இருப்போம் இன்னொருத்தன் எப்படி வருவான் சட்டப்படி தானே வந்திருக்குறான் இன்னொருத்தனு சொந்தமாக இருந்தால் விற்று வாங்கி அன்பளிப்பு அப்படி தானே வருமே தவிர வேற எப்படி சொந்தமாக முடியும் அப்போ அந்த மாதிரி பூமி பூஜையை செஞ்சாலாம் எப்படி ஆபத்துன்னு ஒன்று இந்த மாதிரி தெரியாதனமே ஏதாவது செஞ்சு விட்றீங்க இப்படி ஏதாவது பாபர் காலத்தில் ஒன்றும் செஞ்சு பொம்மையும் வைச்சாலும் தெரியலை அவர் இந்த மாதிரியான கொள்கையில் இருந்து ஏதாவது எதாவது செஞ்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எதாவது பொம்மை கம்மியை போட்டு அதைத்தான் எடுத்தாங்களான்னு தெரியல அது ஒரு விஷயம் இப்போ வச்சுருவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் இது இது சட்டத்தில் உள்ளதா எந்த ஒரு சொத்துக்கு இப்போ பார்லிமெண்ட்டு தோணுனா கூட எதாவது கிடைக்காதா கொடுத்துருவீங்களா செங்குடைய தோன்றினால் அதில் எதாவது கிடைச்சுன்னா அதை முஸ்லிம்கிட்ட தந்துடுவீங்களா இல்லை எதை தோணாலும் கிடைக்குமா என்ன எதை தாஜ்மஹாலில் தோண்டி பார்த்தா கூட என்ன செய்யும் ரெண்டு எலும்பு கூடு கிடைக்கும் இதில் இந்துக்கள்லாம் புதச்சி சுடுகாடாக இருந்தது இடுகாடாக இருந்தது வெளியே போடாண்ணா எதுக்கும் சொல்லலாமே அப்போ இது தோண்டிப்பாருங்கிறது உலக நாட்டில் எந்த நாட்டு சட்டத்திலாவது உண்டா ஒரு யா இடம் யாருக்கு அகழ்வாராய்ச்சிக்கு உண்டு ஒரு இடம் யாருக்கு சொந்தம்ண்டு பேசுவதற்கு தோண்டிப்பார் என்று இந்த நீதிபதி சொன்னாங்களா இல்லையா அதுக்கு என்ன சட்டம் சட்டம் இல்லை அதுக்கு எந்த ஒரு சட்டத்தையும் அவங்களால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் பொழுது அந்த ராம் லல்லான்றத கேஸில் சேர்த்ததே தப்பு தோன்ற சொன்னது தப்பு தோண்டி பார்த்து விட்டு அதை ஒரு முக்கியத்துவப்படுத்தி அதை ஒரு இஸ் ஆக்குனது அடுத்த ஒரு தப்பு இதெல்லாம் சொன்ன பிறகு தீர்ப்பு எப்படி வழங்குகிறாங்க அது வந்து அவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன் ஒன்றுமே இல்லை ஆதாரம் சொல்லிவிட்டார் அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா சீராய்வு மனுன்னு போட போகிறாங்க முஸ்லீமில் பர்சனல் லா போர்டுலேருந்து இருந்து என்ன செய்கிறாங்க சீராய்வு சீராய்வுனா என்னென்னு கேட்டால் அப்பீல் இல்லை சீராய்வுன்னா சீராய்வுன்னா இந்த தீர்ப்பிலே என்னென்ன பிழை இருக்கிறது நீங்கள் சொன்னதுக்கு மாத்தமாக நீங்கள் தீர்ப்பு அளிக்கிறீங்க தான் சீராய்வு மனு போட முடியும் சீராய்வு மனுங்கிற மாதிரி போடுறா முடிவு எடுத்துருக்குறாங்க ஆனால் அது வந்து ஏமாற போகிறாங்கன்னு விஷயம் தனி விஷயம் நீங்கள் சீராய்வு போட்டாலும் சரி பேராய்வு போட்டாலும் சரி அதுக்கு ஆக போகிறது உண்மையாக கிடையாது இதை வந்து நீங்கள் மக்களுக்கு தேவையில்லை நம்பிக்கை உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் நடக்க சுப்ரீம் கோர்ட் வந்து நடந்துருச்சுன்னு சொன்னால் சீராய்வு எந்த லெவலில் ஆக போகுது நீங்கள் வழங்கணும் அப்போ இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயம் வறுமையானால் நமக்கு நீதி வழங்க மாட்டார்கள் என்பது தான் இதில் உள்ள தீர்ப்பு அடிப்படை என்னது இது வழங்கிக் கொள்ளணும் அப்போ சட்டவிரோதமாக இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு வழங்கிக்கணும் இப்போ அதுக்கு என்ன செய்கிறது இதை நிறைய வளக்கிறேன் லைவ் கூட நிறைய ஆதாரங்கள்லாம் வளக்கிருக்கிறேன் இதில் இப்போ என்ன செய்வது இழந்துட்டோம்ல இப்போ என்ன செய்வது என்றால் இதிலிருந்து பெற வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது என்ன பாடம்னு கேட்டால் இப்போ ராம சிலையை கொண்டே பள்ளியாசில் வைக்கிறாங்கல்ல வச்ச உடனே அன்னைக்கே தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஏன் உள்ளே போகலை போனால் போட்டோன்னு செஞ்சுருக்காத உங்கள் இடத்துல வந்து ஒருத்தனை வைப்பார்களே ஆனால் நீங்கள் முத்த விட்டு நாடு தழுவை இஷூவாக்கி இந்து மக்களுடைய இஷ்யூ மாதிரி ஆக்கி ஒரு கூட்டத்தை திரட்டுற வரைக்கும் வாயை பற்றி இருந்தது நம்ம காரணமாக போச்சு நீ போய் என்ன செய்யறீங்க முறையிடுறீங்க ஐயோ போட்டான் போட்டான் என்ன அட உன் இடத்துல சொந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பேன் உன் சொந்த இடத்துல உனக்கு கதை உள்ள பொருளை வச்சுட்டான் ஓ ஃபோர்ஸு வச்சு தள்ளி விட்டு நீ போலீஸுக்கு போடாதுன்னு சொல்ல வேண்டியதானே நீ போலீஸுக்கு போகக்கூடாது அவனை போய் சொல்லணும் நல்லா விளைக்கிறேன் போலீஸ் யார் போகணும் ஐயா எங்கள் இடத்துல வச்சுட்டாங்கன்னு கேஸு போகக்கூடாது ஐயா நான் வைக்க போனேன் என்ன வரைச்சுட்டாங்க அவன் போட்ட கேஸுக்கு கேஸ் அவனுக்கு போனால் பொசிஷன் உங்ககிட்ட இருக்கும் ஃபஸ்ட்டு கற்றுக்கிற வேண்டிய பாடம் எங்கே இந்த மாதிரி பிரச்சனை வருகிறதோ அது வரும் பொழுது பொசிஷன் நம்மகிட்ட இருக்கணும் நீங்கள் விட்டுட்டு போய் யானு போனீங்கன்னா முடிஞ்சு அது அதுக்கு வச்சு ஆப்பு தான் இது நீங்கள் என்னடா செஞ்சீ அன்னைக்கு ஒரு விஷயம் இல்லையே யாருக்கு தெரியாத அயோத்தி மக்களே இவங்க பக்கம் நிற்க மாட்டாங்களா அன்னைக்கு செஞ்சுருந்தா ஏண்டா அந்த ஐம்பது பேர் ஒரு கும்பல் தானே பண்ணிச்சுது ஐம்பது பேர் கொண்ட கும்பல் அடித்து விரட்டி விட்டு நீ ஓன் பள்ளிவாசலுக்குள்ளே வைக்க அனுமதி எங்கள் பள்ளிடா இது எப்படா வச்சேன்னு கேட்கணுமா இல்லையா இதை கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் எதுவுமே அவன் வச்சுட்டான் தான் வச்சுட்டா நீங்கள் போனீங்க நாளைக்கும் ஒரு பள்ளியில் இது மாதிரி செய்தார்களே ஆனால் நீங்கள் போய் போலீஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் பேசுவோம் பீஸ் போடுவோம் அந்த பீஸ் போடுவோம் இந்த கமிட்டி போடுவோம் வாங்கிங்க அப்படியே ஒரு இருபது வருஷம் ஆகி போயிருமா அதுக்குள்ள ஆள் திரட்டிடுவாங்க ஏன் தான் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க கோயில் எடுத்து பறிச்சுட்டாங்க பறிச்சுட்டாங்க வாங்க மொ எடுத்து எடுப்பிலே முலையிலே கிள்ளாட்டி போய் திருச்சம் செடி வளர்ந்து போயிடும் அப்போ அடிப்படை கோளார் நம்மள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் அயோத்தியில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து இவ்வளோ கோழைத்தனமாக இருந்திருக்கக்கூடாது அன்றைக்கு நம்ம இடத்துல வந்து உள்ள வைக்கிறார்கள்னா வைக்க முடியாது வட்ட மாட்டோம் அடாது செத்தாலும் பரவாயில்லடா அந்த நேரத்தில் தடுத்து நீ செத்தாலும் பரவாயில்லை நம்ம இடத்தை ஆக்கிரமிக்கிற இந்தியா சட்டத்திலையும் உள்ளது இஸ்லாம் சட்டத்திலையும் உள்ளது தன்னை காத்துக்கொள்வதற்காக வேண்டி ஒரு திருடம் ஒரு பெண்ணை கற்பழிக்க வர்றான் ஒரே போடா போட்டு ஆளை காலி பண்ணிட்டா கேஸ் போடுவீங்களா தற்காப்புக்கு செஞ்சானா கேஸ் கிடையாது திருட வர்றான் படிக்க வர்றான் கை ஓங்கி போச்சு அவன் அவன் என்ன குத்திருவான்னு தெரியுது அவங்க கத்திப்பிடீங்கன்னு அவனை குத்திப்பிட்டேன் அதை நிரூபிச்சுன்னா அதுக்கு தண்டனை கிடையாது தற்காப்புக்கு நான் செஞ்சேன் அப்போ தற்காப்புக்கு முஸ்லீம்கள் கற்றுக்கிற வேண்டிய பாடம் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரியான வி விஷமிகள் பிரச்சனையை கிளப்பும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் சொந்த சொத்துக்கு எப்படி நீங்கள் எடுப்பீர்களோ அப்படி எடுத்தால் நாளைக்கு புதுசாக ஒன்றை என்ன செய்ய முடியாது கிளப்ப முடியாது இதை ஒரு பாடமாக என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் அடுத்ததாக நம்ம சில போராட்டங்கள் பண்ணுறோம்ல இப்போ என்ன செய்கிறாங்க அந்த பாபர் மசூதிக்காக வேண்டி பலரும் போராட்டம் பண்ணுறாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கும் பார் அது அவங்க பார்வை என்னென்னு கேட்டால் இது கண்டனத்தை பதிவு செய்கிறோம் அப்படின்னு பண்ணுறீங்க ஆனால் அது என்ன செய்தியை சொல்வதாக நான் நினைக்கிறேன் என்று கேட்டால் இன்னமும் நம்பலாங்கிற விதைக்கிறீங்க முடியுமா நான் கேட்குறேன் என்னென்னு கேட்டால் நீங்கள் களத்தில் இறங்குங்க இதுவரைக்கும் இறங்கணும் இதனால் சுப்ரீம் கோர்ட்டாவது நமக்கு நியாயம் வழங்கிறோம் நம்பிக்கை இருந்துச்சுல்ல அந்த நம்பிக்கையில் வரைக்கும் மக்களை தூண்டுனீங்க வர சொன்னீங்க போனீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஃபினிஷு எந்த முஸ்லீம் ஆக அமைதி ஆயிட்டாங்க அப்படியான ஒரு விஷயத்தில் போய்கிட்டு வாங்க வாங்கன்னு சொன்னீங்கன்னா திருப்பி கொடு சீராய்வு பண்ணி திருப்பி திருப்பி கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு திருப்பி கொடுங்கிற கோரிக்கைலாம் வச்சு அர்த்தம் இருக்காது இன்னும் நம்புறீங்களா அதை இந்த விஷயத்திற்கு அதுக்காண்டு எல்லாத்துலேயும் அநீதின்னு கிடையாது எந்த விஷயம் பெரும்பான்மை மக்கள் விஷயத்தை தூண்டப்பட்டு அவர்களோட சக்தியாக திரண்டு விட்டு அந்த விஷயத்தில் நீ நீதிக்கு போராடினால் இந்த நாட்டில் உங்களுக்கு நீதி கிடைக்காது எந்த டவுட்டும் கிடையாது எதில் கிடைக்கும் அற்பமான லோக்கல் பிரச்சனையாக இருக்கிற வரைக்கும் கிடைக்கும் பெரிய இஷ்யூவாக வரைக்கும் கிடைக்கும் பெரும்பான்மையை திருப்திப்படுத்துறதுங்கிற லெவல் வரைக்கும் முத்த ஊட்டிங்கன்னு சொன்னால் அதனுடைய ரிசல்ட்டு இதுவாகத்தான் இருக்கும் இப்படி தான் தீர்ப்பு அளிப்பார்கள் என்பது என்ன செய்யணும் அப்படி ஆக்கிட்டாங்கள்ல திரண்டுக்கிட்டு ஊர்வலம் திரட்டிக்கிட்டு போய் இடிக்க போகிறேன்னு சொல்லி ரத யாத்திரை போய் அவங்களால் இடிக்க முடிகிறது அந்த அளவுக்கு ஆக்கினது யார் நம்ம தான் ஆக்கியிருக்கணும் இதை ரெண்டாவது வழங்கிக்கணும் அடுத்ததாக இந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் இவங்களை என்ன வேண்டாலும் நசுக்கலாம் இவங்களுக்கு என்ன செய்ய இயலும் அப்படி ஒரு நடப்பு இருக்குது ஏன்னால் இப்படி நசுக்கிறாங்க தெரியுமா முஸ்லீம் என்ன பண்ணிவிடுவான் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மதச்சார்பற்ற கடைப்பிடிக்காட்டி என்ன கழித்து போடுவாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க இப்படி இந்த மாதிரி நினைக்கிறாங்கல்ல நமக்கும் செய்ய முடியும் ஜனநாயக நாட்டில் நமக்கும் செய்ய ஒன்றும் முடியாது நினச்சிடாதீங்க நமக்கும் செய்ய முடியும் என்னவெல்லாம் செய்ய முடியும் இந்த விஷயத்தை வந்து சர்வதேசத்துக்கு கொண்டு போக முடியும் கொண்டு போவதன் மூலமாக இனிமேல் இது மாதிரி செய்வதற்குரிய அச்சத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் சர்வதேச அளவில் வந்து பல ஐ ஐநா சபை வரைக்கும் கொண்டு போய் ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு நிலைமை உண்டாக்கினால் இந்தியாவில் இப்படி தொடர்ச்சியாக நடக்கிறது இது நல்லது இல்லைன்னு சொன்னால் உலக நாடுகள் கவனம் திரும்பினால் அவன் போருக்கெலாம் வரமாட்டான் ஒரு புறக்கணிப்பு செஞ்சாலே இந்தியா பலத்துக்கு போயிடும் ஒரு புறக்கணிப்பு செய்து விட்டால் இப்போ ஈரான் அவ்வளோ பெரிய வல்லரசாக இருக்கிறான் பொருளாதார தடைங்கிறாங்க அவன் திணறான் இப்போ தடுமாறுகிறான் அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ஒரு நாட்டுக்கு வரும் என்று சொன்னால் நீங்கள் அநீதி இளைத்தீர்களே ஆனால் இதை ஓ சர்வதேச அளவுக்கும் கொண்டு போக முடியும் சர்வதேசத்தில் இங்கே வந்து நீதி வழங்கப்படவில்லை என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக நிரூபித்து விட்டோம் என்று சொன்னால் உலக நாடுகளில் ஒப்பந்தம் போட்டு போட்டு வர்றாருல அம்பிட்டு கேன்சல் ஆகும் ரபேல் உள்பட கேன்சல் ஆகும் ஒவ்வொரு விமானம் ஆயுதம் வாங்குறீங்களா இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம எப்படி கொடுக்குறது என்று நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம பெரிய மகள் இருக்கிறதா செஞ்சிடலான் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஆயுதங்கள் வேணும் வெளிநாடுகளில் இருந்து பணம் உண்டா நம்ம நாட்டில் முடக்கணும் அவன் கம்பெனி ஆரம்பிக்கணும் இங்கே நம்பி ஏன்னு கேட்டால் இப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறவனுக்கெல்லாம் என்னது இந்த தீர்ப்பு போனச்சுன்னா இனி யோசிப்பாங்க நம்ம ஒருத்த பெரிய ஃபேக்ட்ரியை கட்டி போடுவோம் அப்புறம் என்ன கேச போடுவோம் அதில் ஒரு பொம்மை எடுத்துக்கிட்டு என்குரியதான் பாங்க நமக்கு இல்லை ஆயிரம் நினைச்சேன் இப்படி போடுவான் வெளி அந்நிய நாட்டு அந்நிய நாடுகளுக்கெல்லாம் இப்படி நீங்கள் அநியாயம் பண்ணியிருக்கிற செய்தியை எங்களை கொண்டு போனால் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை கத்தி எடுக்க வேண்டியதில்லை திந்த வேண்டியதில்லை பேப்பர்லையும் பேனாவிலையும் எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியும் அதன் மூலமாக கொண்டு போனால் என்ன நடக்கும் ஒரு தொழிற்சாலை வெளிநாட்டிலேருந்து வராது பல நெருக்கடிகள் வரும் இப்போ மூடிக்கொண்டிருக்கிறார்கள் வேலை இல்லாத வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று மாசத்துக்குள்ள சம்பளம் கொடுக்க முடியாத நிலை வருகிறது அப்ப இன்னும் பாதிப்புக்கு மேலே பாதிப்பு வர முடியும் என்று சொன்னால் அதையும் கூட எங்களால் செய்ய முடியும் நம்ம ஒன்று முடியாத கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச அளவில் கொண்டு போகலாம் அது போக அன்றைக்கு வெள்ளக்காரன் ஆயுதத்தை வச்சா வரட்டணும் ம் பத்து இல்லை பத்து தான் சொன்னாங்க சரி பத்து தான் சொன்னாங்க ஒம்பது சரி அப்போ நம்ம இப்போ தான் முக்கியமான விஷயம் சொல்கிறோம் அது முடிச்சுக்கிறோம் அதனால் நம்ம மக்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் போராட்டம் கராட்டம் அதெல்லாம் என்னமோ இந்துக்கத்தை பயன் தரவே தராது என்ன செய்வோன் கேட்டால் இதை நம்ம அறிவு செய்ய எல்லாம் கூடுங்க எல்லாேருமே ஒன்று சேருங்க படித்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க எல்லாருமே கூடிய ஆய்வு செஞ்சு இதை உலக அளவில் இதை கொண்டு போய் ஒரு நாட்டில் சட்டத்தின்படி எங்கள் நாட்டில் எங்கள் நீதி வழங்கப்படலை என்று கொண்டு போனால் அது கண்டிப்பாக ஒரு நெருக்கடி கொடுத்தால் நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா இப்படி தீர்ப்பளித்தால் பிரச்சனை வரும் என்று யோசிப்பார்கள் அது மாதிரி வெள்ளக்காரன் காலத்தில் ஒத்துழையாமை இயக்கம்னு தான் வெள்ளக்காரன் வரட்டும் அதிகமாக ஒத்துழைமை இயக்கம்னு என்னது நாங்கள் அப்படி அறிவிக்க மாட்டோம் ஆனால் இது முத்தும் என்று சொன்னால் ஒத்துழையமைகிற எதுக்கும் ஒத்துழைப்பதில்லை வ வரி கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் முடிவு தாங்கள்ல அப்படியான நிலைமைக்கு தள்ளிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதுவும் பெரிய நாட்டுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது மோடி கூட நேற்று சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு சட்டத்தை நான் கொண்டு வந்தாலும் மக்கள்லாம் ஒத்துழைச்சா தான் வெற்றி பெற முடியுங்கிறார் எப்போ மக்கள் ஒத்துழைப்பான் இருபது முப்பது கோடி மக்கள் ஒத்துழைக்கிறானே என்ன செய்வீங்க என்ன அப்போ நாங்கள் வந்து சம்பாதிக்கிற எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வரி கட்டணுமே நினைத்துக்கொண்டு நாங்கள் தான தர்மம் பண்ணி விட்டோம் என்ன செய்வீங்க நாங்கள் சம்பாதிப்போம் நல்லா திம்போம் என் சொந்தக்கார கொடுப்போம் தான தர்மம் பண்ணி விட்டுருவோம் இப்போ உங்களுக்கு எந்த வரியும் வராது நாங்கள் வேறு ஒரு முடிவு சட்டவிரோதம் ஒன்று பண்ண தேவையில்லை நாங்கள் சம்பாதிக்கிற காசுக்கெல்லாம் உங்களுக்கு வரியும் செலுத்தாமல் சட்டத்தின்படி நாங்கள் குற்றமும் செய்யாமல் எல்லாத்தையும் நாங்களே திம்போம் சொந்தத்துக்கு கொடுப்போம் ஏழை மக்களுக்கு வாரி வேறு வழங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் கஜான காளி இருபது கோடி மக்களுடைய வரி இல்லை என்று சொன்னால் இப்போ இருக்கிற நெருக்கடி விட பெரிய எங்களுக்கு எல்லாம் செய்ய நிறைய வழிமுறைகள் எங்களுக்கு இருக்கிறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது இது போக முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் நம்ம ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டாக்கக்கூடிய வேலையை செய்யணும் இவ்வளோ பண்ணுறாங்களேங்க இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இது நியாயமா இப்படி செய்யலாமான்னு சொல்லி அந்த மெஜாரிட்டி மக்கள் ஆதரவாக நினைத்து தான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கப்படுது உண்மையில் பார்த்தீர்களே ஆனால் மெஜாரிட்டி மக்கள் வந்து அதை ஆதரிக்கலாம் ஒரு ஊரில் கே திருடங்கு மெட்ராஸில் இருக்கிற திருட்டு கேஸ் போட்டிருப்பாங்களே எத்தனை திருடங்க இருக்குது எத்தனை பேர் இது இவ்வளோ பேரில் யார் மேலே திருட்டு கேஸ் சொல்லுங்க அவங்க தூங்க தூங்காகவும் ஒத்தன் இருக்க மாட்டிங்க அப்போ லட்சக்கணக்கான மக்கள் இருந்தால் ஒருத்தனா திருடாக இருப்பான் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தால் ஒருத்தன் குளாரம் இருப்பான் அப்போ கெட்டவன் கம்மி நல்லவன் ஜாஸ்தி இருக்கான் எல்லா மகத்துலேயுமே நல்லவன் தான் ஜாஸ்தி அவர்கள் புரிய வைக்கணும் அந்த நல்ல மக்களுக்கு போய் உங்களை பயன்படுத்தி கொண்டு ஏமாத்துகிறார்கள் என்று நம்ம புரிய வச்சோம் என்று சொன்னால் அந்த இந்து மக்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு போகணும் இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இது நியாயமா அவர்களை போராட விடுங்க நீங்கள் இதற்கு குரல் எழுப்பதை விட அவர்கள் குரல் எழுப்பார்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும் வெற்றி கிடைக்கும் அந்த சாலம் அந்த அந்த ஒன்பது தான் எழுதி கொடுத்துருக்கலாம் பர்மிஷனில் அதனால் நம்ம வந்து ரொம்ப எழுப்பது சரியாகப்படாது என்ற காரணத்தினால முத்தாய்ப்பாக ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்லாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் தீர்ப்பில் முத்தாய்ப்பு அவர் என்ன சொல்கிறாரு நம்பிக்கை இந்துக்கள் வந்து அங்கே ராமர் பிறந்தா நம்புகிறாங்க இதான் தீர்ப்பு அடிப்படை அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு கீழே தான் பள்ளிவாசலுக்கு கீழே தான் ராமர் பிறந்ததாக நம்புகிறார்கள்ங்கிறாங்க அப்போ ராமர் எப்போ பிறந்தார் என்றால் ராமர் பிறந்த காலம் திரேதாய் ஹோமுங்கிறாங்க திரேதாயோன்னு அது பத்தாயிரம் வருஷத்துக்கு மேலே உள்ளது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறந்தார்ந்திரிங்க அயோத்தி உண்டா எழுநூறு வருஷம்தான் ஆகும் அயோத்திங்கிற ஊர் உண்டானதே அங்கே மக்கள் தொகை வசிக்க ஆரம்பித்தது வெறும் எழுநூறு ஆண்டுகள் தான் ஆகிறது எழுநூறு ஆண்டுகளில் உண்டான ஒரு ஊரில் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பிறந்தாடுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அதையும் நீதிமன்றங்கள் என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இது பற்றி ரொம்ப விரிவான விஷயங்கள்லாம் நான் அந்த லைவில் அந்த பாபர் மசூது விளக்கியிருக்கிறேன் நிறைய சொல்லியிருக்கிறேன் இப்போ நேரம் அந்த நெருக்கடியான காரணத்தினால என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன் வாக்குருதா வானால் வந்து